கை புரை புரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைவராமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப்பரம்பரை புனிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலத்தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தா நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வாம். துக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கி நான் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம்பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து இன்று நாம் திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை சிந்திக்கும் முகத்தானாக முதல் பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த இரண்டு வகுப்புகளாக திருமுறையினுடைய சிறப்பினை சிந்திக்கும் பொருட்டாக முதல் வகுப்பும், அதனைத் தொடர்ந்து நாம் கடந்த வகுப்பில் இந்த திருத்தொண்டர் புராணம் எத்தகைய ஞான செய்திகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு எட்டு தலைப்பின் கீழ் இருந்து சிலவற்றை நாம் சிந்தித்திருக்கிறோம். இது ஒரு வரலாற்று நூல், இது ஒரு இலக்கிய நூல், சைவ சித்தாந்தத்தை எளிமையாக சொல்லுகின்ற வகையில் ஒரு சாத்திர நூல், தேவார திருமுறைகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுகிற காரணத்தினால் ஒரு விரிவுரை நூல் என்று பல்வேறு கோணங்களிலே இருந்து நாம் இந்த நூலை பார்த்தோம். அந்த வகையில் நாம் இன்று முதலாவதாக அமையப்பெறுகிற முதல் பகுதி கூட இன்று நுழைய இருக்கின்றோம். சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலை எவ்வாறு அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் இரண்டு காண்டம் என்ற வகையில், காண்டம் என்பதற்கு பெரும் பகுதி என்று பொருள். எனவே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் வரலாற்றிலிருந்து இரண்டாம் காண்டமும், அதாவது நம்முடைய திரு மலை சருக்கத்திலே தொடங்கி நமிநந்தி அடிகளுடைய அருள் வரலாறு வரை அமையப்பெற்ற பகுதியை முதல் காண்டம் என்றும், திருஞான சம்பந்த பெருமான் வரலாறு தொடங்கி வெள்ளாணை சருக்கம் வரை அமையப்பெற்ற பகுதிக்கு இரண்டாம் காண்டம் என்றும் நம் சேக்கிழார் பெருந்தகை பெயர் வைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு பெரிய காப்பியம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த காப்பியத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்க வேண்டுமோ அவையெல்லாம் இந்த நூலில் காணப்படுகிறது. ஒரு காப்பியத்திற்கு என்ன வேண்டுமோ அனைத்தும் திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கிறது. அப்படி அந்த நோக்கில் காணுகின்ற பொழுது காண்டம் என்பதற்கு பெரும் பகுதி என்றும், அப்புறம் அந்தந்த பகுதியை சொல்லுகின்ற பகுதிக்கு சருக்கம் என்றும் பெயர். எனவே இந்த நூல் 13 சருக்கத்தை கொண்டிருப்பது, இரண்டு காண்டம் 13 சருக்கங்களை கொண்டிருக்கிறது. இதை சேக்கிழார் பெருந்தகை எவ்வாறு அமைத்திருக்கிறார் என்று நாம் காணுகின்ற பொழுது திருத்தொண்ட தொகை என்கிற நம்முடைய நம்பி ஆரூரர் அருளிய அத்திருப்பதிகத்தில் ஒவ்வொரு பாடலும் தொடங்குகின்ற பொழுது
எந்த சொல் முதலிலே இடம்பெற்றிருக்கிறதோ அதையே அந்த சருக்கத்துக்கு பெயராக நம்முடைய சேக்கிழா பெருமான் சூட்டியிருக்கின்றார். அப்படி காணுகின்ற பொழுது 11 பாடல், எனவே 11 சருக்கம் என்பது சரி. ஆனால் 2 சருக்கம் கூட இருக்கிறது. அப்போ இந்த சருக்கத்துக்கு அவர் எப்படி பெயர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய நம்பி ஆரூரர் அவருடைய பணி என்று வரும்பொழுது, அவர் கைலாயத்தில் இறைவனுக்கு அணுக்கத் தொண்டு செய்து கொண்டிருந்த காரணத்தினால் இந்த நூல் தொடங்குகின்ற பொழுதே கைலாயத்திலிருந்து தொடங்குகிறது. எனவே கைலையில் தொடங்கி கைலையில் நிறைவு செய்கின்ற நூல் இந்த திருத்தொண்டர் புராணம். எனவே முதல் பகுதியை தொடங்கும் போதே கைலாயத்தில் தொடங்குவதனால் அந்த பகுதிக்கு திருமலை சருக்கம் அப்படின்னு திருநாமத்தை வைத்தார். கைலாயத்தில் நமக்கு திருமலை என்றால் அது கைலாயத்தை குறிக்கும், எனவே திருமலை சருக்கம் என்று முதல் பகுதிக்கு திருநாமத்தையும், நம் நம்பி ஆரூரர் வெள்ளையானை மீது அமர்ந்து திருக்கையிலை சென்ற காட்சியை காட்டுகிற பகுதியை வெள்ளானை சருக்கம் என்றும் வைத்து 13 சருக்கமாக இந்த நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே காண்டம் என்ற வகையில் 2 காண்டத்தை உடையது, சருக்கம் என்ற வகையில் 13 சருக்கங்களை கொண்டிருப்பது. இதில் முதல் பகுதியாக முதற்காண்டம் என்ற வகையில் எடுத்துக்கொண்டு முதல் பகுதியாக இருப்பது அப்படிங்கிற நம் நூலுக்கு செல்லணும். எப்பொழுதுமே ஒரு நூல் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று, நூலுக்கு பாயிரம் என்று சொல்லப்படுகிற பகுதி. இந்த பாயிரம் என்பது எந்த பொருளை எடுத்துக்கொண்ட ஆசிரியர் பாடுகிறார், பாடுகின்றவருடைய நிலை என்ன, பாடப்படுகின்ற காலம் என்ன, இப்படி பல்வேறு பகுதிகளை தன்னகத்தே கொண்டிருப்பது. நூலை பாடுபவர் பெறுகின்ற பயன் என்ன, எனவே இப்படி பல்வேறு செய்திகளை தன்னகத்தே கொண்டிருப்பதற்கு பாயிரம் என்று பெயர். அதான் சான்றோர்கள் இதற்கு ஒரு குறிப்பு தருகின்ற பொழுது, 1000 முகத்தால் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பணுவல் அல்ல. அது எவ்வளவு பெரிய நூலாகவும் இருக்கலாம், பாயிரம் இல்லை என்று சொன்னால் அந்த நூலை பணுவல் என்று குறிக்க முடியாது என்பது சான்றோர்கள் தந்திருக்கின்ற ஒரு குறிப்பு. ஆனால் நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கொண்டால் முதல் 4 பகுதி பாயிரம் என்று பெயர். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா முதல் 4 அதிகாரம் நமக்கு பாயிரம் என்ற திருநாமத்தில் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம்தான் அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரித்திருக்கிறார். எனவே ஒரு நூலுக்கு இன்றியமையாதது பாயிரம். அந்த வகையில் சேக்கிழார் பெருந்தகையும் அந்த மரபை ஒட்டியே இந்த பெரும் காப்பியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ முதல்ல பாயிரம் சொல்லிய பிறகுதான் நம்ம நூலுக்குள்ளே செல்லணும். அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல பாயிரம், இந்த பாயிரத்தில் நமக்கு முதற்கண் அமைந்திருப்பது நடராச பெருமானை வணங்குகிற வணக்கம். அதில் முதல்ல அவரைத்தான் வணங்கி கொள்கிறார். அதன் பிறகு இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் என்ன, மானிட பிறப்பினுடைய பயன், மானிட பிறப்பினுடைய நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துதல், அது 2வது பாட்டு. அடுத்து விநாயகப் பெருமானுக்குரிய வணக்கம், இந்த வணக்கம் அப்படிங்கிற வகையில் விநாயகப் பெருமானை வணங்குகிறார், அது 3வது பாட்டு. 4வது பாடல் அடியார் திருக்கூட்டத்தை வணங்குகிறார். ஏன்னா அவர் இந்த நூலில் அடியார்களை பற்றி தான் பாடப்போகிறார். எனவே திருக்கூட்டத்தை வணங்கி வாழ்த்துகின்ற வண்ணமாக 4வது பாடல். அதற்கு பிறகு அவை அடக்கம் என்ற வகையில் சில பாடல் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலை இந்த பெரிய புராணமாகிய நூலை படிப்பவர்கள் பெறுகிற பயன் என்ன, அது நூற்பயன் என்று பெயர். ஆக இந்த நூல் இந்த பாயிரம் என்ற பகுதிக்குள்ள இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பது சான்றோர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். அவையெல்லாம் இந்த நூலில் இருக்கிறது. அந்த வகையில் முதற்கண் பாயிரத்தில் நின்று நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே நமக்கு நம் முன்னே வரலாறு சிந்தித்தோம். நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலை எந்த சூழலில் நமக்கு அருளியிருக்கிறார் என்று காணும் பொழுது, மன்னன் வேற்று நெறியில் மயங்கி கிடந்த பொழுது இவை இம்மைக்கும் மறுமைக்கும் ஆகாது, எனவே இம்மை பயனையும் மறுமை பயனையும் தரக்கூடியது தொண்டர்களுடைய வரலாறு தான் என்பதை திருத்தொண்டத் தொகையும்
நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருத்தொண்ட திரு அந்தாதியும் வைத்து கொண்டு மன்னனை நெறிப்படுத்துகின்றார் நம் சேக்கிழார் பெருந்தகை. அப்பொழுதுதான் இதை காப்பியமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று மன்னன் வேண்டிக் கொள்ள அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு தலங்களுக்கு சென்று பல குறிப்புகளை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொண்டு கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், பல வரலாற்று குறிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து அம்பலவான பெருமானுடைய திருவடியில் வைத்து வழிபாடு செய்கின்றார். பெருமானே, அடியார்களை பற்றி பாட வேண்டும் என்று மன்னன் விரும்புகிறார், எப்படி பாடுவது, என்ன செய்வது என்று பெருமானை வணங்கி வழுத்துகிறார். அப்படி வழுத்துகின்ற பொழுது இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். அப்படி எடுத்து கொடுத்த முதல் சொல் தான் உலகெலாம் என்கிற சொல். இந்த சொல்லை இறைவன் அடியெடுத்து கொடுக்க நம் சேக்கிழார் பெருந்தகை இந்த புராணத்தை நமக்கு பாடி அருள் செய்திருக்கிறார். அப்போ இந்த முதல் பாடல் இறைவனால் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட பாடல். அப்போ இந்த முதல் பாடல் மட்டும்தான் இறைவன் அடியெடுத்து கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டால், ஆழமாக சிந்திச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் அவனே உணர்த்தி இருக்க வேண்டும் என்பதை நூலை படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இந்த நடந்த வரலாற்றை எல்லாம் சேக்கிழார் பெருந்தகை பதிவு செய்கின்ற பொழுது கூடவே இருந்து ஒருவர் பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி பதிவு செய்திருக்கிறார் இந்த நூலை. நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் அவர் முதல் முதலாக கோயிலுக்கு சென்ற காட்சி, அவர் ஞானப்பால் உண்டது, அப்புறம் தந்தையார் அவரை வினவியது, தந்தையாருக்கு பதில் சொல்லியது, இப்படியெல்லாம் நின்று பார்க்கும்போது கூடவே இருந்து பார்த்தால் ஒழிய இப்படி எழுத முடியாது என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு வரலாற்றையும் நாம் இந்த நூலுக்குள்ள நுழைகின்ற பொழுதே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், சேக்கிழார் பெருந்தகை தன் கற்பனை திறத்தில் இந்த நூலை படைக்கவில்லை. கற்பனை இருக்கலாம், கற்பனை என்பது இயற்கை வர்ணனையை காட்டும்போது கற்பனை கலந்திருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடியார்கள் வரலாறே கற்பனை என்று கருதிவிடக்கூடாது. ஏன்னா இது வரலாறு கற்பனையில் நடந்த வரலாறு அல்ல. இன்னைக்கு நாயன்மார்களோடு தொடர்புடைய திருத்தலங்கள் இன்றும் இருக்கின்றன, கல்வெட்டுகள் இருக்கின்றன, பல சான்றுகளாக தேவார பதிகங்களே நமக்கு சான்றுகளாக இருக்கிறது. எனவே இந்த நூல் முழுக்க முழுக்க வரலாற்று அடிப்படையில் பாடப்பட்ட நூல். இது ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, வரலாற்று செய்தி மட்டுமே இந்த நூலுக்கு அடிப்படை அல்ல, அம்பலவான பெருமான் உள் நின்று உணர்த்தியதனால் பாடப்பட்டது தான் இந்த நூல். எப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் அவர் சொல்லும்போது எனதுரை தனதுரை என்று நமக்கு எடுத்து இயம்புகிறாரோ, அதுபோல சேக்கிழார் பெருமான் இந்த நூல் செய்திருப்பது வாய் அசைத்திருக்கிறார், ஆனால் உள்ளே இருந்து சொன்னது அம்பலவான பெருமான் தான் என்பதை நூலை நீங்கள் முழுமையாக படிக்கும்போது உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இது வெறும் கற்பனையில் இப்படி ஒரு காட்சியை நிச்சயமாக பாட முடியாது. ஆக கற்பனை கடந்து நிற்கக்கூடிய நிலையில் இந்த நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்தும் வரலாற்று பதிவுகள் என்பதை நாம் நினைவிற்கொண்டு அம்பலவான பெருமான் உணர்த்த சேக்கிழார் பெருந்தகை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். நாம் நினைத்து பார்க்கலாம், எப்படி சாத்தியமாகும்? இப்போ வாழ்ந்த வரலாறு என்று நாம் பார்க்கும்போது காரைக்கால் அம்மையாருடைய காலம் எல்லோருக்கும் முற்பட்ட காலம், திருமூலருடைய காலம் முற்பட்ட காலம், கண்ணப்ப நாயனார், சண்டேச நாயனார் போன்றவர்கள் என்ன காலம் என்றே தெரியல. ஏன்னா திருமந்திரத்தில் இரண்டு நாயன்மார்கள் குறிக்கப்படுகிறார்கள், ஒருவர் கண்ணப்பர், மற்றொருவர் சண்டேச நாயனார். ரெண்டே ரெண்டு அருளாளர்கள் தான் திருமந்திரத்தில் குறிக்கப்படுகிறார்கள். திருமந்திரம் மிக பழமையான நூல் நமக்கு. அப்போ திருமந்திரத்தின் வாக்கள் என்று காணும்போது அங்கே இரண்டே ரெண்டு நாயன்மார்கள் குறிக்கப்படுகிறார்கள்னு சொன்னால் அவர்கள் திருமூலருக்கு முற்பட்டராக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அப்படி காணும் பொழுது இப்படி வரலாற்றுக்கு முற்பட்டவருடைய காலம், வரலாற்று காலம் என்றெல்லாம் நம்ம ஆய்வாளர்கள் பிரிப்பாங்க. அப்படி காணும் பொழுது வரலாற்று காலத்தில் நின்று பார்த்தாலும் சரி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலமாக இருந்தாலும் அந்த நாயன்மாருடைய வரலாற்றை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டும் போது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம எளிமையாக சொல்லிவிடலாம். இன்றைக்கு நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய திருமணம் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பதிவு செய்கின்றோம். அதை பதிவு செய்து இன்றைக்கி இன்றைய காலத்தில் ரொம்ப எளிமையாக இன்றைக்கி மெமரி கார்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க கையில், நீங்கள் எப்போ வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு காலத்தில் வந்து வீடியோ பிளேயர் அப்படின்னு பெருசாக கொடுத்தாங்க,
அப்புறம் அதுக்கப்புறம் மெல்ல வந்து ஒரு மாற்றம் வந்து சிடி பிளேயர்னு வந்துச்சு. இன்னைக்கு சிடி பிளேயர்லாம் போயிருச்சுங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க மெமரி கார்டில் சிப்பில் காப்பி பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க, எப்போ வேணாலும் பார்த்து கொள்ளலாம். அப்போ நேற்று நடந்த நிகழ்வை இன்று நாம் காண்பது என்பது பதிவு செய்த நிலையில் காண்கிறோம், தேவைப்படும் போது காண்கிறோம். இப்படி நாயன்மார்கள் செய்த பணியெல்லாம் சிவபெருமான் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பதிவு செய்து வைத்திருந்தார், சேக்கிழார் பெருமானுக்கு ஒட்டு மொத்தமாக போட்டு காட்டிட்டார். இதுதான் இந்த நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். எங்க இதெல்லாம் உண்மைதானா, கதை சொன்னால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்பரசாமியுடைய திருவாக்கு தாங்க நமக்கு இதுக்கு துணை செய்வது. அவர் இன்னம்பர் தேவாரத்தில் பாடுவார், தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்பது அப்பரசாமியுடைய திருவாக்கு. யாரெல்லாம் திருக்கோயிலுக்கு வந்தார்கள், யாரெல்லாம் தொழுதார்கள், யாரெல்லாம் அழுதார்கள், யாரெல்லாம் அறற்றினார்கள், இதெல்லாம் வேறு வேறு செயல், தொழுதல் வேறு அழுதல் வேறு அறற்றுதல் வேறு, அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலும். அப்படி யாரெல்லாம் என்னென்ன வகையில் வந்தாங்களோ அத்தனையும் சாமி பதிவு செய்தாராம். தொழுது தூமல தூவி துதித்து நின்று, ஆக தொழுதல் மலத்தூவுதல் துதித்தல் அழுதல் அழுது நின்று பாடுதல் பாடிய பிறகு அறற்றுதல், இப்படி செஞ்சவங்களெல்லாம் சொக்கநாத பெருமான் பதிவு செய்து வைத்தார். என்ன நாம் நினைக்கிறோம் வருகை பதிவேட்டில் தான் நாம் பதிவு செய்திருப்போம், இன்றைக்கி நோட்டை எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னா இறைவன் பதிவேட்டில் எல்லாம் பதிவாயிருச்சு. சரி, கோயிலுக்கு வந்தவங்களைத்தான் சாமி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, வீட்டில் உட்காந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையும் சாமி பதிவு செய்கிறார். யார் யார் எந்தெந்த சேனலை விரும்பி பார்த்தார்கள், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பார்த்தாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு பெருமான் பதிவு செய்கிறாருங்க. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வியப்பாக இருக்கும், இப்படிலாம் சாத்தியம் தானா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டீங்க, அதில் பார்த்தீங்கன்னா வருகின்ற அழைப்பு, விடுத்த அழைப்பு, நீங்கள் ஏற்றுக்கொண்ட அழைப்பு, மிஸ்ஸுடு கால், ரிசீவ்டு கால், டயல்டு கால், எல்லாத்தையும் ஒரு போட்டு பார்த்தா பாத்திரமே இன்னைக்கு. அப்போ ஒரு செல்ஃபோனுக்கு வருகிற அழைப்பு, நீங்கள் விடுத்த அழைப்பு எல்லாவற்றையும் பதிவு செய்வது போல இங்கு நம்முடைய பெருமான் எல்லா விஞ்ஞானத்துக்கும் முன்னோடியாக இருப்பவன் நம்முடைய இறைவன். எனவே ஒவ்வொரு உயிர் செய்கின்ற செயலையும் தன் பதிவேட்டில் பதிவு செய்கின்ற காரணத்தினால் இந்த பதிவுகள் அனைத்தும் எல்லாருக்கும் காட்ட மாட்டாங்க. இப்போ செல்ஃபோன் நிறுவனம் இருக்கிறது, என்னுடைய எண்ணுக்கு யார் யாரெல்லாம் அழைத்திருக்கிறார்கள் அப்படி நீங்கள் போய் கேட்டால் கொடுப்பாங்களானா, கொடுக்க மாட்டாங்க. யார் கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் காவல்துறையில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறையை சார்ந்தவர்கள் போய் இந்த எண்ணுக்கு இன்ன தேதியிலிருந்து இன்ன தேதி வரைக்கும் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டே நிமிடம் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க, இந்தாங்க சார் பார்த்துங்கன்னு கையில் கொடுத்துருவாங்க. அப்போ யாருக்கு காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு தான் காட்டுவாங்க. எல்லாருக்குமே எல்லாரும் உங்கள் நம்பருக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதம் என்னென்ன அழைப்பு வந்துச்சு எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பணம் கட்டினா கொடுப்பாங்க. இன்னொருவருடைய எண்ணினுடைய அழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் காவல்துறையை சார்ந்த, அதுவும் ரகசிய புலனாய்வுத்துறைன்னு சொல்லப்படுகிற சிபிஐ போன்றவர்களுக்கெல்லாம் எப்போ கேட்டாலும் கொடுக்கணும். இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு. அது மாதிரி சேக்கிழார் பெருமானாகிய அந்த புலனாய்வுத்துறையை சார்ந்தவருக்கு சிவபெருமான் கேட்ட உடனே கொடுத்துட்டார். நாமெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டார், நமக்கு நம்ம சரிதமே என்னன்னு கேட்டால் தரமாட்டார். இதெல்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா, அதை நான் மறைச்சி வச்சிருக்கிறேன், உனக்கு வேண்டாம், அது மறைத்தலில் வச்சு அழுத்திட்டார். நாம் போய் நாம் விரும்பி கேட்டால் கூட நாம் இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு பிறந்திருக்கிறோம், இனி என்ன பிறக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னா கருணையின் காரணமாக சொல்ல மாட்டார். அது தெரிஞ்சால் நம்மளால் நிம்மதியாக நம் வாழ்நாள கழிக்க முடியாது. அதனால் சாமி பார்த்தார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பாட்டுக்கு என்ன வேணுமோ விரும்பி செய்து கொண்டு இரு அப்படின்னு நம்மளாம் விட்டு வச்சிருக்கிறார். எனவே இந்த நூல் சேக்கிழார் பெருந்தகைக்கு இறைவன் அப்படியே அகன்ற திரையில் அப்படியே முழுமையாக போட்டு காட்டினார், அப்படியே பாட்டாக வடிச்சிட்டார். அவ்வளோதான், இதை தான் நீங்கள் நூலை படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். அது அந்தந்த இடம் வரும்போது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு அது விளங்கி கொள்ளலாம். அந்த வகையில் இறைவன் அடியெடுத்து கொடுத்த முதல் பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம்.
முதல் பாடல். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இது இறைவன் அடியெடுத்து கொடுத்த சொல்லை முதலாகவதாக வைத்து கொண்டு சேக்கிழார் பெருந்தகை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான ஒரு பாட்டு. இது நடராச பெருமானை வணங்குகிற வணக்கம், நடராசருடைய துதி என்று அமையப்பெற்றிருப்பது. நம்ம அந்த பாட்டினுடைய பொருளை ஒருவாறு நாம் சிந்திக்கலாம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். முதல்ல உலகெலாம், உலகு உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று நம் சேக்கிழார் பெருமான் அருளாமல் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கறியவன் அருளியிருக்கிறார். அப்போ அந்த சொல்ல நம்ம சிந்தித்து பார்க்கணும். உலகு அப்படின்னு சொல்லியிருந்தார்னா நாம் இன்னைக்கு கண்ணில் காணக்கூடிய ஏழு கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அப்படின்னு ஆர்க்டிக் கண்டம், அண்டார்க்டிக் கண்டம், அப்படி நம்ம இன்றைக்கி இருக்கிற உலகு எது அப்படின்னு கேட்டால் ஏழு கண்டமாக காணப்படுகிறது. இதுதான் உலகு. இந்த உலகு என்று சொல்லும் பொழுது இது ஆகு பெயரால் உலகில் இருக்கின்ற உயிர்களை குறித்தது. உலகம் என்பது உயிரை குறித்தது என்பது ஆகு பெயரால். ஏன்னா உலகம் ஒரு காலத்து இறைவனை உணராது. ஏன்னா சடப்பொருள், சடப்பொருளாகிய இந்த பிரபஞ்சம் இறைவனை உணருமான்னு கேட்டால் ஒரு காலத்தும் உணராது. இப்போ இறைவன் உணராத இந்த பிரபஞ்சத்தை சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று எடுத்து அருள் செய்வாரா? இல்லை. அப்போ இங்கே உலகு என்றது உயிர்களை குறித்தது. அப்போ உலகு என்று சொல்லாமல் ஏன் உலகையெல்லாம் என்ற ஒரு சொல்லை வைத்தார் அப்படின்னு கேட்டால், நாம் நினைப்பது போல இந்த உலகம் என்பது கண்ணில் காணக்கூடிய இந்த உலகம் மட்டும் அல்ல, இன்னும் பல உலகங்கள் இருக்கின்றன. எப்படி வான் என்று சொல்லக்கூடிய அந்த அண்டத்தினுடைய வெளியில் எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன, அதுபோல் கீழ் இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கிறது. எனவே உலகு என்பது ஒன்றல்ல, உலகு என்பது பல. இந்த பல என்பது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு அண்டத்திலும் பல உலகங்கள் இருக்கின்றன. அண்டம் எத்தனை இருக்குது அதெல்லாம் நம்மால் சொல்ல முடியாதுன்ட்டார் மணிவாசக பெருமான். அங்கே திரு அண்ட பகுதியில் காட்டும்போது சொல்வார், ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. சொல்லிக்கிட்டே போகலாங்க, இது முடியவே முடியாது. அப்போ இந்த அண்டம் என்பதும் அங்கே அண்டத்திலே இருக்கக்கூடிய உலகு என்பதெல்லாம் விரிந்துக்கிட்டே போகும். அப்போ நம்முடைய அருளாளர்கள் அந்த அண்டத்தை இதை பற்றி ஆய்வுகளை சொல்லும்போது நமக்கு சொன்னாங்க, 224 புவனங்கள் இருக்கின்றன. ஒரு புவனத்தில் எண்ணற்ற அண்டங்கள் இருக்கிறது. ஒரு புவனத்தில் இருக்கிற அண்டம் என்பது எண்ணற்றது. புவனம் என்பது எவ்வளவுனார், 224 புவனங்கள் இருக்கின்றன. இந்த 224 புவனங்களிலும் உயிரினங்கள் வாழ்கின்றன. இன்னும் ஆராய்ச்சி தான் நமக்கு இன்றைக்கி விண்வெளியில் இருக்கக்கூடியவங்க செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்கின்றனவா என்று ஆராய்ச்சி செய்துட்டுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க அந்த கிரகத்திலும் உயிர்கள் வாழ்கின்றன. நீங்கள் எப்படி அவ்வளோ உறுதிப்பாடாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம சைவ சித்தார்த்தம் சொல்லுது, உயிர்கள் அதனுடைய பக்குவத்துக்கு தக்கவாறு அந்த உயிர்களுக்கு தேவையாக வேண்டிய நிலையில் பல்வேறு நிலைகளை, அதாவது உலகு உடம்பு கரணம் போகம் எல்லாவற்றையும் இறைவன் படைத்து கொடுத்தான் என்பது நம்முடைய ஞான நூல் எடுத்து சொல்லுகிறது. எனவே உலகு என்றால் நிச்சயமாக உயிரினங்கள் அங்கே இருக்கும். உயிரினங்களே இல்லாமல் ஒரு உலகை எதுக்கு இறைவன் படைக்க வேண்டும்? உலகத்தை எதற்காக படைத்தார், யாருக்காக படைத்தார் அப்படிங்கிற வினாவை நீங்கள் எழுப்புவீர்களானால், உலகம் என்பது உயிர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது.
படைப்பின் நோக்கம் யாருக்காக அப்படின்னு கேட்டால், ஆணவ மலத்தில் அழுந்தியிருக்கக்கூடிய உயிர்களை அந்த மலப்பிணிப்பிலிருந்து நீக்குவதற்காகத்தான் இறைவன் தனு கரண புவன போகம் என்கின்ற இவற்றையெல்லாம் மாயிலிருந்து படைத்தான் என்பது ஞானசாத்திரம். அப்போ உலகம் என்பது உயிர்களில் உயிரினம் இல்லாத ஒரு உலகம் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. எனவே நீங்கள் ஒன்று இன்னைக்கு கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரேடியாக அவங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல, என்றைக்காவது ஒரு நாள் அவங்க உணர்வார்கள். ஆனால் நம்முடைய ஞான நூல் முன்பே நமக்கு அருளியிருக்கிறது. எனவே 224 புவனங்கள் இருக்கின்றன, 224 புவனங்களிலும் உயிரினங்கள் இருக்கின்றன. அதில் நம்மளை போல உயிர்களை வந்து மனித இனம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட சரி, ஏனைய உயிரினங்கள் என்று பிரித்து கொண்டீங்கன்னா நம்முடைய ஞான சாத்திரம் உயிர்களை மூன்றாக பிரித்தது. அதில் பார்த்தீங்கன்னா இறைவனை நினைக்கக்கூடிய வண்ணம் பக்குவம் பெற்றிருக்கக்கூடிய அந்த உயிர்களை மூன்றாக நம் ஞானசாத்திரம் பிரித்திருக்கிறது. ஒருமலம் உடைய உயிரினங்கள், இருமலம் உடைய உயிரினங்கள், மூன்று மலம் உடைய உயிர்கள். அப்போ ஒருமலம் உடைய ஆன்மா, இருமலம் உடைய ஆன்மா, மும்மலம் உடைய ஆன்மான்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த மூணுக்கும் ஞானசாத்திரம் வேறு வேறு பேர் சொல்லிச்சு. விஞ்ஞான கலர், பிரளயாகலர், சகலர்னு பேர். இப்போ நாமெல்லாம் சகலர், நமக்கு மூன்று வகையான மலம் நமக்கு இருக்கிறது. நமக்கு கண்மம் என்கிற வினையினால் இன்பத் துன்ப நுகர்வு உண்டு. நமக்கு இருக்கிற உடம்பு மாயையினால் ஆகிய உடம்பு, இந்த உடம்பின் மயக்கம் நமக்கு உண்டு. இதெல்லாம் எதனால் வந்துச்சு? ஆணவ மலத்தினால் வந்துச்சு. எனவே ஆணவ மலம் நமக்கு உண்டு, யாருக்காவது இங்கே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. எனக்கெல்லாம் ஆணவமே கிடையாதுங்க அப்படி நாம் நினச்சா, நீங்கள் உங்களுக்கு ஆணவம் இல்லை என்றால் உங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஆணவ மலம் நமக்கு இல்லைன்னா இந்த இடத்துல வேலையே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த மலத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் இரண்டு மலத்தை கூட்டினான். ஒரு மலத்தை நீக்க இருமலம் கூட்டப்பட்டது. உங்களுக்கு ஆணவமே இல்லை என்ற பொழுது இறைவன் ஏன் உங்களுக்கு மாயா மலத்தையும் கண்ம மலத்தையும் கூட்டி உங்களை இந்த மண்ணில் பிறக்க வைக்கணும்? அப்போ நமக்கு இருக்குது, அந்த சதவீதம் என்கிற வகையில் கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது. நமக்கு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. எப்போ ஆணவ மலம் நமக்கு பக்குவப்படுகிறதோ அப்போவே வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு சாமி அனுப்பிச்சுட்டுருவார் டிக்கெட்டை கொடுத்து. நீ போதும்பா, இருந்த வரைக்கும் போதும், நீ செஞ்ச வரைக்கும் போதும், நீ வா நம்ம உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். எனவே மல வாசனை அல்லது மலம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்தில் வேலை. அது கொஞ்சம் நாம் என்ன பண்ணும், அந்த வாசனை நீங்குவதற்கும் மலம் நீங்குவதற்கும் தான் முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த நூல் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை அது. எனவே நமக்கு மூணு மலம் உண்டு. மேலே நம்மளோட ஒருபடி மேலே நிற்கிறவங்க இருமலம் உடைய ஆன்மான் பேர். அவங்களுக்கு மாயையினால் ஏற்படுகிற துன்பம் கிடையாது, வினை அனுபவம் உண்டு, ஆணவ மல வாசனை ஆணவ மலத்தினுடைய பிணிப்பு உண்டு. அதற்கு மேலே ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு மலம் உடையவர்கள், அவங்க ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள். இப்படி நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது ஒரு மல உயிராக இருக்கலாம், இருமல உயிராக இருக்கலாம், அல்லது மும்மல உயிராக இருக்கலாம். எந்த உலகத்தில் இருக்கிற உயிராக இருந்தாலும் சரி, 224 புவனத்தில் எந்த ஒரு மலமோ இருமலமோ மும்மலம் இப்படி எந்த மலம் உடைய உயிராக இருந்தாலும் சரி, அத்துணை உயிர்களும் இறைவனை உணர்வதற்கோ அல்லது இறைவனை சொல்வதற்கோ அவன் அரியவன் அல்ல. அவன் யார்? எளியவன் அல்ல, அரியவன். அதைத்தான் எடுத்த முதலடியிலே எடுத்து காட்டிட்டார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் உலகு என்று சொல்லியிருந்தார்னா நாம் வாழ்கிற மண்ணுலக மட்டுமே கணக்கில் எடுத்து கொள்ளலாம். உலகு எலாம் என்று சொன்னதுனால எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனை உலகத்தில் இருக்கிற உயிர்களும் இறைவனை உணர்வதற்கும் அவனை வாழ்த்துவதற்கும் இந்த உயிரினங்களால் இயலாதுனர். அதனால் உலகெல்லாம் உணர்ந்து, உணர்தல் என்பது எதனுடைய செயல், ஓதுதல் என்பது எதனுடைய செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்தல் என்பது மனத்தின் செயல். மனம் இருந்தால் தான் உணர முடியும்.
நமக்கு மனம் என்கிற கருவி இல்லைன்னா நம்மால் உணர முடியாது. அதுபோல் வாக்கு, வாய், வாக்கு என்கிற ஒன்று இருந்தால் தான் அவனை வாழ்த்த முடியும். அப்போ இங்கே உணர்வதற்கும் ஓதுதற்கும் அரியவன். அப்போ முதல் வரியில் என்ன நமக்கு காட்டுகிறார், 224 புவனங்களில் எண்ணற்ற அண்டங்களில் மூன்று வகையாக சொல்லப்பெறுகிற உயிரினங்களாகிய ஆன்ம வர்க்கத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய பெருமானை உணர்தல் என்பதோ ஓதுதல் என்பதோ உயிரினங்களால் இயலாது. அப்போ நாம் நம்ம அவனுடைய நிலை என்னன்னு கேட்டால், நாம் எவ்வளவு நினைந்தாலும் நம் நினைப்புக்கு அப்பாற்பட்டவன், நாம் எவ்வளவு சொன்னாலும் நம் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன். இதாங்க இறைவனுடைய இலக்கணம். நாம் வணங்குகிற சிவபெருமானுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால், இலக்கணம் ரெண்டு வகைப்படும். ஒன்று சொரூப இலக்கணம், இன்னொன்று தடத்த இலக்கணம் என்று சொல்வது. சொரூப இலக்கணம் என்பது சிறப்பு இயல்பு என்று சொல்லப்பெறுவது. தடத்த இலக்கணம் அப்படின்னு சொன்னால் பொது இயல்பு. இறைவனுக்கு ரெண்டுமே இருக்குது, அவனுக்கு பொது உண்டு, சிறப்பு உண்டு. பொது என்பது வேறு, சிறப்பு என்பது வேறு. இங்கே சொல்லப்படுவது சிறப்பு. இறைவன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டால், உயிரினங்களால் உணர்வதற்கும் ஓதுதற்கும் அப்பாற்பட்டு நிற்பவன் எவனோ அவனே இறைவன். அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியாதுங்க, நான் என் மனத்தினால் எவ்வளவு தியானித்தாலும் என் தியானமாகிய நினைப்புக்கு அப்பாற்பட்டவன், நான் என் வாக்கினால் எவ்வளவு வழுத்தினாலும் என் வாக்குக்கு அப்பாற்பட்டவன். அப்போ நினைப்பிற்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். இதான் இறைவனுடைய சொரூப இலக்கணம் என்று பெயர். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இறைவனை நாம் எப்படியாவது பிடிக்க முடியுமா? நினச்சி பாருங்கள், நினைத்தா நினைப்புக்கு அப்பாற்பட்டவன், நாம் சொல்ல தொடங்கினால் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன். அப்போ நினைப்புக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டவனை எப்படி வணங்குவது? வணங்கவே இயலாது. அப்போ தான் சாமி பார்த்தார், தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். எதனால்? உயிர்கள் மாட்டு கொண்ட கருணையின் காரணமாக. இறங்கி வரும்போது என்னானார் அப்படின்னு கேட்டால், நம்பொருட்டு வடிவம் தாங்குகிறான். எப்படி வடிவம் தாங்கினான்? நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அழகியில் சோதியன், அம்பலத்து ஆடுவான். இப்போ இறங்கி வந்த நிலை. அப்போ உணர்வுக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டவனாகிய பரம்பொருள் நாம் உணர்வதற்கும் நாம் ஓதுதற்கும் தன் நிலையிலிருந்து இறங்கி வருகிறான். இறங்கி வந்த கோலமே அம்பலத்தை ஆடுகின்ற கூத்தனாகிய கோலம். இதைத்தானுங்க முதல் பாடலில் நம் சேக்கிடா பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்போ உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உயிர் கூட்டங்களால் அறிய முடியாதவன் இறைவன். எந்த உயிராக இருந்தாலும், அதாங்க அதான் குறிப்பு, மூவகைப்பட்டிருக்கிற உயிர்களில் எந்த உயிராக இருந்தாலும் உணரவோ அல்லது ஓதுதலோ இயலாத காரியம். உணர்தல் மனத்தின் பணி, ஓதுதல் வாக்கின் பணி. எனவே மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். அதைத்தான் மனவாசகம் கடந்தான் என்றார் மணிவாசக பெருமான். என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்று இறைவனை மனவாசகம் கடந்தான் என்று குறிப்பிடுவார். அதைத்தான் அவ்வை பிராட்டியார் வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் நாங்க. இறைவன் யாருன்னார்? வாக்கு கடந்தவன், மனம் கடந்தவன். அப்போ நீங்கள் வாக்கினாலோ மனத்தினாலோ இறைவனை நீங்கள் என்ன செய்ய முடியாது? அறியவோ உணரவோ இயலாது. இது அவனுடைய சொரூப நிலை. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் நம்பொருட்டு இறங்கி வரும் பொழுது எப்படி வந்தார்னார், இங்கே ரெண்டு செய்தி சொன்னார். நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். வேணி என்பது சடை, வேணினா சடை என்று பொருள். இங்கே சடை எப்படிப்பட்ட சடை அப்படின்னு கேட்டால், கங்கை என்கிற நீர் தங்குவதற்கும் நிலவு என்கிற சந்திரன் வளர்வதற்கும் இடமாக இருப்பது சடை. எனவே நிலவு உலாவிய, அப்போ உலாவுவதற்கு இடமில்லாமல் கிடந்த அந்த நிலவு பெருமானுடைய திருவடியை
அந்த சந்திரன் வந்து பணிந்த காரணத்தினால் அவன் உலாவுவதற்கான நிலை பெற்றான். இது ஒரு வரலாற்று செய்தி. என்னென்னா உங்களுக்கு எல்லாரும் வரலாறு தெரிந்திருப்பீங்க. அதாவது சந்திரன் என்று சொல்லப்பெறுகின்றவன் தன்னுடைய அதாவது தக்கனுடைய சாபம் காரணமாக தேய்ந்து கொண்டே இருந்தான். அவன் தேய்ந்து போக கடவது என்று சாபம் விட்டான். ஏன் சாபம் விட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரலாற்று ஒரு செய்தி சொல்லுவாங்க. அந்த தக்கனுக்கு 27 மகளிர் பெண் குழந்தைகள் இருந்தாங்க. அதில் கார்த்திகை ரோகிணி என்று சொல்லப்பெறுகின்ற இரண்டு பெண்களிடத்தில் மட்டும் இந்த சந்திரன் அன்புடையவனாகவும் ஏனையோரை அவன் புறக்கணிக்கக்கூடிய நிலையிலும் இருந்தான். எனவே அந்த எஞ்சிய 25 பேரும் தந்தையாகிய தக்கனிடத்தில் போய் முறையிட்டாங்க. உடனே அவன் நீ தேய்ந்து போக கடவது என்று சபித்து விட்டான். ஒவ்வொரு இடமா போய் காலில் விழுந்து வணங்குகிறான் சந்திரன், என்னை காப்பாத்துங்க, இவ்வாறு தக்கன் சாபமிட்டு விட்டார் என்று போய் பணிந்தான். எங்கே போயும் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கல. கடைசியாக பெருமான்கிட்ட வந்தான், காலில் வந்து விழுந்தான், சாமி அடைக்கலம் எனக்கு அருள வேண்டும் என்று விழுந்தான். காலில் விழுந்தவனுக்கு சாமி என்ன பண்ணார், தூக்கி தலைமையில் இடம் கொடுத்தார். நீங்கள் இறைவனை ஏன் பித்தன் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால், காலில் விழுந்தவனை யாராவது தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்களா, நம்ம ஆள் மட்டும்தான் கொண்டாடுவார், எனவே அவருக்கு பித்தன்னு பேர். அந்த பித்தன் என்கிற சொல்லுக்கு நிறைய ஆழமான பொருள் உண்டு. அதில் ஒரு பொருள் இது, காலில் விழுந்தவனை தலைமையில் வச்சு கொண்டாடுதல். நாமெல்லாம் யாராவது நம்ம காலில் விழுந்தான்னு வச்சுக்க, தள்ளி நில்லு அப்படி அப்படின்வோம். நம்ம தான் காலில் விழுந்துட்டான்ல, நாம் சொல்கிறத கேட்பான், தள்ளி நில்லுப்பா அப்படின்ருவோம். ஆனால் நம்ம பெருமான் எப்படிப்பட்டவரா, காலில் விழுந்தவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிறான். அவனுக்கு வளர்வதற்கு இடம் கொடுத்தான் நம்முடைய பெருமான். அதனால தான் அந்த சடை மதி வளர்வதற்கு இடமாகிய சடை. அதை பின்னாடி சொல்ல போகிறார், அங்கேயே நம்ம பார்க்கலாம். எனவே சந்திரன் வளர்வதற்கு இடமாக இருப்பது சடை. இப்போ கங்கை என்கின்ற அந்த நதி ஏன் பெருமானுடைய தலைமையில் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, சிவபெருமானுக்கு உடம்பில் பாதி ஒரு உமையம்மை என்கிற பெண், தலையில் ஒரு பெண்ணை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பழித்து சொல்வது உண்டு. நிறைய அதெல்லாம் நம்ம சொல்வதுக்கு நம்மளை போல் யார் சிறந்தவங்க இருக்க போகிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பழித்து நல்லாவே சொல்லுவோம். இதை மாணிக்கவாசக பெருமான் இந்த கேள்விக்கு விடை சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி உங்கள் சாமி தலையில் ஒரு பெண்ணும் உடம்பில் ஒரு பெண்ணும் ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் விடை சொல்லுகிறார். அதாவது, மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுவது என்னேடி. அது ஒரு பெண் கேட்குறா, உங்கள் சாமி இடது பாக்கத்தில் உமையம்மையை வச்சிருக்கிறாரல்லவா, ஆமாம், அப்புறம் தலையில் ஒரு பெண்ணை ஏன் வச்சிருக்கிறாரு சொல்லு அப்படின்னு அந்த பெண் கேட்கிறார். அதுக்கு அந்த இறைவன் அருளை உணர்ந்த பெண் பதில் சொல்லுகிறாள். என்ன சொல்கிறான்னா, அந்த சாமி தலைமையில் ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா, மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி அப்படின்னு கேள்விக்கு, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனேல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாழலோ. எங்கள் பெருமான் மட்டும் கங்கையை தன் தலையில் வைத்து கொள்ளாது விட்டுவிட்டால், இந்த நில உலகம் மட்டுமல்ல, நில உலகத்தில் துளை இருக்குது பாருங்கள், புற்று, அந்த துளையானது பாதாள உலக வரைக்கும் போகும். அந்த பில அப்படிங்கிற வகையில் அந்த துளைகளுக்குள்ளே புகுந்து மண்ணுலகம் மட்டுமல்ல, மண்ணுலகத்துக்கு கீழே இருக்கிற உலகமெல்லாம் தண்ணீரால் சூழப்பட்டு எல்லா உயிரினங்களும் வாழ முடியாமல் போயிருக்கும். இப்போ ஏன் கங்கையை சடையில் வச்சிருக்கிறான்னு கேட்டால், நாமெல்லாம் வாழும் பொருட்டு கங்கையை சடையில் வச்சிருக்கிறார். பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாழலும். இப்போ நீங்கள் இன்றைக்கி இன்றைய காலத்தில் பாருங்கள், நாம் வாழ்கிற பகுதியில் பூமி என்கிற அந்த கோள் இருக்கக்கூடிய அமைப்பில் மூன்று பகுதி தண்ணீர், கால் பகுதி தாங்க நிலம். இந்த கால் பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தில் உங்களுக்கு தெரியும்,
கடந்த ஆண்டு கங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று அரசு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வெள்ளப்பெருக்கில் எண்ணற்ற உயிர்கள் இறந்து போயின. அதில் நீங்கள் 1000 என்று சொல்லலாமா, 1,00,000 என்று சொல்வதான்னு தெரியல. எத்தனையோ கிராமங்கள் கூட மறைந்து போன அளவுக்கு பெரும் வெள்ளப்பெருக்கு. ஒரு 2 நாள் ஏற்படுகிற வெள்ளப்பெருக்குக்கே இவ்வளவுன்னு சொன்னால், இந்த வெள்ளம் சடையில் தங்காமல் நேரடியாக மண்ணுக்கு வருமானால் எவ்வளவு பெரிய பெரும் கேடு விளையும் அப்படின்னு கேட்டால், மாணிக்கவாசகருடைய வாக்கிலிருந்து சொன்னீங்கன்னா, இந்த மண்ணுலகம் அனைத்தும் நீரால் சூழப்பட்டு நாமெல்லாம் வாழ்வதற்கு வழி இல்லாமல் போயிருக்கும். அப்போ நினச்சி பாருங்க, இன்னைக்கு நாம் வாழ்வதற்காக கங்கையை தன் சடையில் வச்சிருக்கிறார். அதனால் இந்த உலகம் என்ன சொல்லுது, அவர் மீது ஒரு பழி சொல்லுது. இப்படி தலையில் ஒரு பெண்ணை வச்சிருக்கிறார். இப்போ பெருமான் என்னெல்லாம் இப்படி சொன்னால் தலையில் வச்சா ஒரு பழி சொல்லுவாங்க, இந்த பழி நமக்கு எதுக்கு அப்படின்னு கங்கையை விட்டுருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும், நம்ம வாடு திண்டாட்டம் ஆயிருக்கும். அப்போ என்ன தெரியுது பார்த்தீங்களா, இறைவன் நாம் சொல்லுகிற பழி சொற்களுக்கெல்லாம் பொருட்டாக இருப்பவன் அல்ல. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளலாமுங்க, அவன் கருணையை தவிர இன்னொன்றை செய்ய மாட்டான். நீங்கள் தண்டிப்பதாக இருந்ததுன்னா அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் வார்த்தையே வரக்கூடாது இல்லைங்களா. யாரெல்லாம் பெருமானை பார்த்து தலையில் ஒரு பெண்ணு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம், இனி என்னை பற்றி தப்பாக சொன்னீங்கன்னா நாக்கு வராது. நாமளாக இருந்தால் இப்போ நமக்கு இறைவனை போல சர்வ வல்லமை ஆற்றல் நமக்கு இருந்துன்னா என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளை பற்றி தப்பாக சொல்கிற அத்தனை பேத்துக்கு வாயே வரக்கூடாதுன்னு பேச்சே வராது. நாம் சொல்லுவோமா மாட்டோமா இல்லைங்களா. நம்ம ஏன் எங்கள் அவன் என்னை பற்றி என்ன சொன்னான் பார்த்தீங்களா, நான் உலகம் நல்லா இருக்கட்டுன்னு கங்கையை தலையில் வச்சுருந்தா என்னையே பெண் பித்தன் சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருப்போம், அவங்களுக்கெல்லாம் வாய் வராமல் பண்ணியிருப்போம். சாமி அப்படி ஏதாவது பண்ணினாரா, நல்லா சொல்லப்பா, அவனுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுங்க அப்படின்னு கொடுக்க, சாப்பிடு இன்னும் சாப்பிடு நல்லா சொல்லுன்ட்டார். ஏன்னா இறைவன் பழி பாவங்களை பொருட்டாக எண்ணுபவன் அல்ல. அது நம்ம பின்னாடி சுந்தரரை ஆட்கொள்ள வர இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே கங்கை என்கிற நதியை தலையில் வைத்திருப்பதும் நிலவை தன்னுடைய சடையில் சூடியிருப்பதும் எதற்காகன்னு கேட்டால், ஒன்று இறைவன் சடைக்கு அடைக்கலம் கொடுத்த கருணை, இன்னொன்று கங்கையின் வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தி நம்மையெல்லாம் காத்த கருணை. அப்போ சடையில் கங்கையும் பிறையும் இருப்பது இறைவனுடைய கருணையை நமக்கு காட்டுகிறது. இப்போ சடை என்றாலே அதற்கு ஞானம் என்று பொருள். அப்போ அந்த சடை எப்படிப்பட்ட சிறப்புக்கு, இதைத்தான் திருஞான சம்பந்தர் நம் தன் பதிகத்தில் பதிவு செய்யும் போது சொன்னார், வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இப்போ அந்த 2வது வரிக்கு மட்டும் பொருள் பாருங்க, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. இப்போ இந்த பாட்டுக்கு எப்படி பொருள் காண்பது, மாசுனா குற்றம், அரு நீங்குதல், குற்றம் அற்ற எது திங்கள் கங்கை, இந்த இரண்டையும் இறைவன் முடிமேல் அணிந்திருக்கிறான் என்று திருஞான சம்பந்த பெருமா நமக்கு சொல்வாரா. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அப்படின்னா, கங்கை என்பதும் தூய்மையானது, இந்த நிலவு என்பதும் தூய்மையானது. அப்படி பொருள் சொல்லக்கூடிய நிலையில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி இருப்பாரா, நிச்சயமாக இல்லை. அப்போ அந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் என்று சொல்லப்பெறுகின்றவனுக்கு வந்த தீங்கு அரும்பொருட்டு சடையில் சூடினார். கங்கை என்கிற அந்த நதியினால் இந்த உலகமெல்லாம் நீரால் சூழப்பட்டு உயிரினங்கள் வாழ்வதற்கில்லாமல் உயிரினங்கள் அழிந்து போயிருக்கும். அப்போ கங்கைக்கு நல்ல பெயராக வரும், கெட்ட பெயர் தான் வரும். எனவே கங்கையினுடைய பெயரை காப்பாற்றும் பொருட்டாக கங்கைக்கு வருகிற தீங்கினை நீக்கி அதனுடைய குற்றத்தை நீக்கி தன் சடையில் இடம் கொடுத்த காரணத்தினால் திங்களின் குற்றம் நீக்கி கங்கையின் குற்றத்தை நீக்கி தன் சடையில் இடம் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வரிக்கு எப்படி பொருள் காணணும், மாசரு திங்கள் கங்கை என்று சொன்னால் மாசுடைய திங்கள் மாசுடைய கங்கை இரண்டினுடைய குற்றத்தை நீக்குவதற்காக தன் சடையில் இடம் கொடுத்தான்.
மாசறு திங்கள் முடிமேல் அணிந்து அப்படி நீங்கள் பொருள் எடுத்துக்கொண்டாதான் இந்த இடத்துல நீங்கள் அந்த கருணையை உணர முடியும். இல்லைன்னா கருணை என்று சொல்வதற்கு இடம் இல்லாமல் போயிடும். எனவே திங்களுக்கு வந்த குற்றத்தையும் கங்கைக்கு வந்த குற்றத்தையும் நீக்கி அதற்கு எது இடமாக இருந்தது? சடை. அந்த சடை தான் ஞானம் என்கிற சடை. எனவே அந்த சடை, அந்த சடையில் சூடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் வைத்திருக்கிறார். எனவே நிலவு உலாவிய, அப்போ என்ன அர்த்தம்? நிலவு உலாவுவதற்கு இடமில்லாமல் இருந்துச்சு, அந்த நிலவுக்கு உலாவுவதற்கு இடமாக இருந்தது சடை. அந்த சடை எப்படிப்பட்ட நீர் மலிவேணியன், கங்கை என்கிற நீர் மலிந்து, மலிதல் என்று சொன்னால் மிகுதி என்று பேருங்க. நம்ம பொதுவாக சொல்லுவோம், இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில பொருள்களுடைய வரவு அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தக்காளி பழம் வந்திருக்குது அப்படின்னா அது மிகுதியாக இருக்குமான விலை குறைஞ்சிரும், மலிசாக கிடைக்குதுங்க. இன்றைக்கி தக்காளி பழம் மலிசாக கிடைக்குது, மலிவாக கிடைக்கிறது. அப்போ மலிவு என்பதற்கு மிகுதியின் காரணமாக குறிக்கப்படுகிற ஒரு சொல். அதுபோல் கங்கை என்கிற நதி மலிந்து இருக்குதுங்களா, நீர் மலிவேணியன். கங்கை அவன் பெருமானுடைய சடையில் ததும்பி நிற்குதுங்க. அந்த ததும்பி நிற்கிற காட்சி நமக்கு சேக்கிடார் பெருந்தகை சில இடங்களை காட்டுவார். வரும்போது இந்த சொல் எப்படி அவர் கையாண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். எனவே நீர் மலி வேணியன், அழகு இல் சோதியன். பெருமான் எப்படி இருக்கிறானா, சோதியாக விளங்குகிறான். இந்த சோதி அழகு இல் சோதி. அந்த சொல் நீங்கள் பார்க்கணும். அழகு அப்படின்னா அளவை என்று சொல்லப்படுகிற இலக்கணத்தால் அறிந்து அறியப்படுகிற சோதி அல்ல. அழகு ஆங்கிலத்தில் யூனிட் என்று குறிப்பிடுவாங்க. அழகு நீங்கள் அறிவியல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அழகு இருக்கிறது. எப்படின்னா நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு துணி கடைக்கு போகிறோம், துணி வாங்குகிறோம், எவ்வளவு வாங்குவோம் அப்படின்னா 2 மீட்டர் சட்டை. இப்போ துணியை அளப்பதற்கான அளவை மீட்டர் என்கின்ற அளவை. பால் கடைக்கு போனோம், 1 லிட்டர். இப்போ பாலை அளப்பதற்கு லிட்டர் என்று ஒரு அளவை இருக்கிறது. காய் கடைக்கு போனோம், கிலோகிராம் அப்படின்னு ஒரு அளவை இருக்கிறது. இப்படி நாம் பயன்படுத்துகிற பொருளுக்கெல்லாம் ஒரு அளவை இருக்கிறது. அது என்னென்ன பொருளுக்கு என்னென்னவாறு அளத்தல் வேண்டும் என்பது இருக்கிறது இல்லைங்களா. நீட்டல் அளவை, முகத்தல் அளவை அப்படின்னா நம்ம அளவை பற்றி படிச்சிருப்போம். சைவ சித்தாந்தம் அளவைனா 3 அளவை சொல்லுகிறது. காண்டல், கருதல், உரை. காண்டல் அளவை, கருதல் அளவை, அதுக்கப்புறம் ஆகம பிரமாணம் என்கின்ற உரை அளவை. இப்படி 3 உண்டு. இங்கே இந்த சோதியை நீங்கள் ஏதேனும் அளவைகளால் அளந்து காண முடியுமான்னு கேட்டால் எந்த அளவைகளுக்கும் இந்த சோதி உட்படுவது அல்ல. இந்த சோதி அழகு இல் சோதி, எந்த யூனிட்டிலும் அடங்காது இந்த சோதி. எந்த யூனிட்டும் இதை அளவுபடுத்தி சொல்ல இயலாது. அதாவது சுயம் பிரகாசம் என்று பேருங்க. இப்போ சோதி என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு வானில் தெரிகின்ற சோதி இருக்கிறது, சூரியன் சந்திரன் ரெண்டும் சோதி தான். இப்போ நாங்கள் விளக்கேற்றி வைத்திருக்கிறோம், இதுவும் சோதி தான். ஆக இந்த புறப்பொருளாகிய இந்த சோதி போல் அல்ல, வெளியே காணப்படுகிற சூரியன் சந்திரன் போன்ற சோதியும் அல்ல. நம்முடைய அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அறிவையும் சோதி என்று சொல்வது உண்டு. ஆன்ம பிரகாசம் என்று அதுக்கு பேர். எனவே வீட்டினுள் ஏற்றி வைக்கிற விளக்கினுடைய சோதி அல்ல, எல்லாராலும் காணப்படுகின்ற அந்த சூரியன் சந்திரன் போன்ற சோதியும் அல்ல இது. அல்லது இவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு நம்முடைய அறிவு என்று சொல்லப்படுகிற ஆன்ம பிரகாசத்தை போன்றதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆன்ம பிரகாசமும் அல்ல. இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் சுயம் சோதி தத் பிரகாசம் என்று சொல்லக்கூடிய பிரகாசம். நீங்கள் சூரியன் சந்திரன் ஆகட்டும், இவை எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா வாங்கி பிரதிபலிப்பது தானே உடைய சுயம் சோதி அல்ல. மணிவாசக பெருமான் வாக்கில் சொல்லுன்னா அருக்கணி சோதி அமைத்தோன் காண்க.
சூரியனுக்குள்ளேயே சோதியை வச்சது நம்மால் தான். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அப்ப சூரியனுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கிறதே, அந்த சோதியை யார் கொடுத்தா? சிவபெருமான் கொடுத்தது. அருக்கணி சோதி அமைத்தோன் காண்க என்று நம்முடைய மணிவாசகர் வாக்கில் பார்க்கிறோம். இதை தாங்க இல் அக விளக்கது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவினர். இப்போ வீட்டில் ஒரு விளக்கு இருக்கிறது, அது நம்ம ஏற்றுகிற சுடர், அதுவும் சோதி தான். சோதின்னு சொன்னால் அந்த சோதி நினைச்சிடாதீங்க. அடுத்து பல்லு பலரும் காணுகிற சோதி, அது சூரியன் சந்திரன் போன்ற சோதி, அந்த சோதியும் அல்ல. அல்லது அறிவாகிய சோதியா? இல்லை. நம் அறிவு சிற்றறிவு, தானே விளங்கக்கூடியதா? இல்லை. அறிவித்தால் அறிவது நம்முடைய அறிவு, நாம் தானாகவே எல்லாவற்றையும் காணுகிற திறன் நமக்கு இல்லை. எனவே நம்முடைய அறிவு என்பது சுய அறிவு, சுய சோதி என்பது அல்ல. உணர்த்த உணர்கின்ற அறிவு தான் நம்முடைய அறிவு. எனவே ஆன்ம சோதியையும் கடந்திருப்பது, அதனால தான் இதுக்கு பேர் சுயம் சோதி. தத் பிரகாசம், சிவப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய பிரகாசம். எனவே இந்த பிரகாசத்தை அளவைகளால் அளந்து சொல்ல இயலாது என்பதனால அழகு இல் சோதியன். அப்படிப்பட்ட அந்த சோதியை இப்போ என்னாச்சினர், முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னார். அந்த உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் என்ற நிலையில் இறங்கி அழகு இல் சோதியனாக எங்கே வந்திருக்கிறார், அம்பலத்து ஆடுவான். அம்பலம் என்பது சபை, அம்பலம்னா சபைன்னு அர்த்தம்ங்க. எல்லோரும் கூடுவது சபை, நாம் இருப்பது சபை. இன்னொரு பேரில் சொன்னால் நாம் இருப்பது அம்பலம். நம்ம பொதுவாக மக்கள் வழக்கில் சொல்லுவாங்க, டே அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாத, அவன் அம்பலத்தில் ஏற்றிடுவான், ஏன் ரகசியத்தை வெளிப்படுத்திடுவான் அப்படின்னு பேருங்க. நான் உன் அம்பலப்படுத்த போகிறேன் அப்படின்னா அர்த்தம், எல்லாருக்கும் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். இப்போ அம்பலம் என்பது எல்லோரும் கூடுகின்ற இடத்திற்கு அம்பலம் என்று பெயர். அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் சபை அப்படின் பேர். நம்முடைய ஆட்சியாளர்கள், நம்மை ஆளுகின்ற அரசியல் அமைப்புலன்னு பார்த்திங்கன்னா சட்டசபை, மக்கள் அவை. இப்போ ஏன் நம்முடைய பிரதிநிதிகள் கூடுகின்ற இடம், அதனால் அதுக்கு பேர் சபை. அப்போ அதுக்கு இன்னொரு பேர் வச்சா என்ன பேர் வைக்கலாம், அம்பலம். அது மாதிரி நம் பெருமான் நமக்காக ஆடுகின்ற இடம், எனவே அம்பலம் என்று பெயர். அந்த அம்பலம் என்பது வெளியே இருக்கிற அம்பலம் ஒன்று இருக்குது, இன்னொரு அம்பலம் இருக்குது, அது ஞான ஆகாயம் என்கிற அம்பலம். எனவே இங்கே புறத்தே இருக்கிற அம்பலம் தான், அது எது, சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற அம்பலம். சித் கூட்டல் அம்பலம் சிதம்பரம்னு சொல்லுவோம். சித்துனா அறிவு. இறைவனுக்கு ரெண்டு இடம் இருக்கிறது, ஒரு இடம் தில்லை என்கிற தலம், இன்னொரு இடம் ஆன்மாவினுடைய அறிவு. இறைவன் நடம் புரிகின்றார் இல்லைங்களா, அந்த நடத்தை எங்கே புரிகின்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐந்து பூதத்தை இயக்கும் பொருட்டாக சித் அம்பரமாகிய சிதம்பரத்தில் அவன் அந்த அம்பல கூத்தன் அங்கு இருந்து கொண்டு கூத்தை இயற்றுகிறான். ஒவ்வொரு உயிருக்கும் இன்ப துன்ப நுகர்வை கொடுக்கும் பொருட்டாக ஒவ்வொரு உயிரினும் கண்ணும் இருந்தும் கூத்து இயற்றுகிறான். எனவே இறைவனுக்கு அம்பலம் என்று எடுத்துக்கொண்டா வெளியே ஒரு அம்பலம் இருக்கிறது, அது தில்லை என்கிற அம்பலம். ஒவ்வொருடைய அறிவும் இறைவனுக்கு இடம் என்பதனால அது சித்தம்பலம், சித் குட்டல் அம்பலம். அறிவே இறைவனுக்கு இடம். யாருடைய அறிவு, அவரவர் அறிவு இறைவனுக்கு இடம். நம்மை இயற்றுகிற இயக்குகிற பெருமான் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எங்கோ இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு, எங்கோ இருந்தெல்லாம் இயக்கலைங்க, நம்ம அறிவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இயக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்காவது இப்போ வந்து சந்திர மண்டலத்தில் இருக்கிறாருன்னா ராக்கெட்டை விட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, ஏதோ பக்கத்தில் நெருங்கி விட்டோம், இன்னும் ஒரு 2,00,000 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் இறைவனை அடைந்து விடுவோம் அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் சாமி பார்த்தார், எங்கேயாவது இருந்தோம்னா வந்து கண்டுபிடிப்பான், அவங்ககிட்டயே இருந்தால் வரமாட்டான். சாமி என்ன பண்ணிட்டாருனாரு, இதாங்க ரகசியம்.
வேற ஒன்றும் இல்லை. நம்ம சாமியை தேடி தேடி எங்கே போகிறோம்? வெளியே எவ்வளவு வேணாலும் தொலைவு தேட போவோம், ஆனால் உள்ள தேடுவோமா? தேட மாட்டோம். அதனால் சாமி பார்த்தார், எது நமக்கு சேஃப்டி அப்படின்னா உள்ளே உட்காந்துக்கிட்டா சேஃப்டி அப்படின்னு நம்ம அறிவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா நாம் வெளியே பூரா தேடுகிறோம். வெளியே தேடுனா கிடைப்பாரா அவர்? ஏ, உள்ளே இருப்பவர் வெளியே தேடுனா கிடைப்பாரா? தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். அப்புறம் சாமியுடைய வாக்கு இல்லைங்களா, என் உள்ளம் கவறு கள்வன். அந்த உள்ளம் கவறு கள்வங்கிற சொல்ல பிரிச்சிங்கன்னா உண்மை விளங்கிடும். உள்ளம் கவறு கள்வன் அப்படின்னு அர்த்தம், நிறையா பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு திருடர்களும் ஒன்றொன்று திருடுவாங்க. எதையெல்லாம் திருடுவாங்க? சில பேர் பார்த்திங்கன்னா நகை மட்டும்தான் திருடுவாங்க, சில பேர் பணமாக இருந்தால் எங்கே நகையை கொண்டு கொடுத்து அப்புறம் அவங்க பார்த்து கொடுத்து இதெல்லாம் வம்பு எதுக்கு, நேரடியாக பணத்தையே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பணம் திருடுகின்றவர்கள் இருப்பாங்க. சில பேர் செல்ஃபோன், இப்போலாம் லேட்டஸ்ட் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் திருடர்கள் நிறையா இருக்கிறாங்க. லேப்டாப் திருடுவது, செல்ஃபோன் திருடுவது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா திருடுவாங்கன்னு வச்சுக்குங்க, எல்லாரும் கள்வர் தான். ஆனால் நம்ம சாமி யார்னார்? உள்ளம் கவர் கள்வன், அவன் உள்ளத்தை கவர்கின்ற கள்வன். இவர் இதய திருடன், நாம் யாரையோ இதய திருடன் நினச்சிட்ருக்குறோம், இவன் தாங்க நம்ம பெருமான் தான் இதயத்தை திருடுகின்ற திருடன் இல்லைங்களா. எனவே இதய திருடன் அப்படின்னு நீங்கள் பொருள் சொல்லலாம். உள்ளம் கவர் கள்வன், உள்ளத்தை கவர்கின்ற கள்வன்னர். ஏன் கள்வன் அப்படின்னு பேருன்னா, பழைய காலத்தில் கள்வர்கள் பகலில் மறைந்திருப்பாங்க, அதனால தான் மலை போன்ற பகுதிகள்லேயோ இரவு நேரங்களில் முழுக்க இரவு நேரத்தில் தாங்க வெளியே வருவாங்க, பகல் பூரா மறைஞ்சிருப்பாங்க. மறைந்திருப்பதனால் அவர்கள் கள்வர்கள் என்று பெயர். இறைவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டால், அவனும் கள்வன் தான், ஏன் மறைஞ்சிருக்கிறான் இல்லையா, அதனால கள்வன். இன்னொரு பொருள் எங்கே மறைஞ்சிருக்கான் தெரியுங்களா? அந்த சொல்ல அப்படியே பிரித்து பாருங்க, உள்ளம் அங்கு அவர் கள்வன். சொல்ல உள்ளம் கவர் கள்வன்கிற சொல்ல நீங்கள் ரெண்டு வகையாக பொருள் காணலாம். உள்ளத்தை கவர்கின்ற கள்வன், எனவே இதய திருடன் என்று அவனுக்கு ஒரு பேர் சொல்லலாம். இன்னொன்று, உள்ளம் கூட்டல் அங்கு கூட்டல் அவர் கள்வன், உள்ளத்தின் கண்ணே அங்கு அவர் மறைந்திருக்கின்றார், எனவே உள்ளம் கவர் கள்வன். இப்படியும் பொருள் சொல்லலாமுங்க. இதெல்லாம் பெரியவங்க சொன்ன உரை, நான் ஏதோ சொல்ல நினச்சிக்காதீங்க, பெரியவங்க தங்கள் அனுபவத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இவ. எனவே இறைவன் எங்கு இருக்கிறான்னு கேட்டால், அப்பர் சாமி சொன்னது போல, தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன்னார். உன்னற்கு அரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும், மன்னுவது என் நெஞ்சில் மாலையன் காண்கிறார். என்ன அதிசயம் ஐயா, இந்த ரெண்டு பேரும் அடிமுடி காணறதுக்காக மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தரும் போனாங்களே, ஏன் சார் அவ்வளோ சிரமப்பட்டாங்க? பேசாமல் எங்கிட்ட வந்திருந்தாங்கன்னா பார்த்துருக்கலாமே, ஏன் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான்னு அந்த ரெண்டு பேர்த்தையும் தெரியாமல் போயிருச்சேன்னார். சொல்பவர் மாணிக்க வாசக பெருமானுங்க. மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும், மன்னுவது என் நெஞ்சில் மால் அயன் காண்கிறார். என்ன அதிசயம், என்னங்க அதிசயமா இருக்குது, எப்படிங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கு இறைவன் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறது தெரியாம போச்சுனார். இதைத்தான் அப்பர சாமிகளும் தில்லை தேவாரத்தில் பதிவு செய், நாடி நாரணன் நான்முகன் என்று இருவரும் காடி நாடி காண வல்லரோ, பார்க்க முடியுமாயா? நான் சத்தியம் பண்ணி சொல்ல ரெண்டு பேரும் பார்க்க மாட்டானார். ஏன்னு கேட்டா, ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே இவங்க ரெண்டு பேரும் காண்பாங்களா? அவன் பார்க்க மாட்டாங்கனர். நினைச்சு பாருங்க, அப்பர் சாமியுடைய வாக்கும் மணிவாசகர் வாக்கும் வேறு வேறு அல்ல, ரெண்டு பேரும் ஒரே. அதைத்தான் திருஞான சம்பந்தர் உள்ளம் கவர் கள்வன்னர். அப்ப நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எல்லாருமே ஒரே போல சொல்லு, ஒரே போல சொன்னா சித்தாந்தம், வேறு வேறா சொன்னா வேதாந்தம். அவ்வளோதாங்க, சித்தாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், ஒரே பொருளை வேறு வேறாக சொன்னால் அது வேதாந்தம், ஒரே பொருளை ஒரே மாதிரி சொன்னால் சித்தாந்தம். அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம உள்ளே போக வேண்டாம், இங்கே வந்துடுவோம். எனவே அழகியில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். எனவே அந்த அம்பலத்து ஆடுகிற பெருமை அம்பலம் சிதம்பரம் என்றையும் குறிக்கும், அறிவு ஆகிய அம்பலத்தையும் குறிக்கும். சிதம்பரம் என்பது நாம் தில்லை என்கிற தலம்,
எனவே தில்லை திருத்தலத்தையும் குறிக்கும், அறிவாகி அம்பலத்தையும் குறிக்கும். எனவே அம்பலத்து ஆடுவான். மலர் சிலம்படி, அந்த மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மலர் சிலம்படி, இதுக்கு அந்த பெருமானுடைய திருவடி மலர் போன்ற திருவடி என்று சொல்வது உண்டு. அதைவிட சிறப்பான பொருள் என்பது உலகெலாம்ங்கிற சொல்ல கொண்டு வந்து மலர் சிலம்படியோடு இணைக்கணுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த மாயை என்கிற பொருள் அறிவற்றது, அது சடப்பொருள், தானே இயங்குகிற இயக்கம் அறிவற்ற சடப்பொருளுக்கு இல்லை. இப்போ இறைவன் என்ன செய்தார், தன்னுடைய பெரும் கருணையினால், கருணை என்பதுதான் சக்தி, தன் சக்தியை கொண்டு மாயை என்கிற ஒரு பொருளை காரியப்படுத்துகிறார். அப்படி காரியப்படுத்தும் போது தான் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, அதிலிருந்து சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, ஆக 36 தத்துவங்களை தோற்றுவித்து, 60 தாத்வீகத்தை தோற்றுவித்து, மொத்தம் 96 கருவிகளை நமக்காகவே படைத்து, நம்மளை கொண்டாந்து கூட்டி பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் என்று எல்லாத்தையும் ஊட்டுகிறான். அப்போ இதையெல்லாம் செய்வது எது, அவனுடைய திருவருள். திருவருளை இன்னொரு சொல்லால் எப்படி சொல்லலாம், திருவடி என்று சொல்லலாம். அப்போ இங்கே மலர் சிலம்படி என்பதுக்கு என்ன பொருள் கேட்டிங்கன்னா, இந்த எல்லா உலகத்தையும் மலர்த்துகின்ற திருவடி. அப்போ அந்த திருவடி தான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது. எங்கே எல்லா உலகத்தையும் இறை, நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தீங்கன்னா இறைவன் தன் சக்தியை கொண்டு உலகத்தை காரியப்படுத்துகிறான். அப்போ தான் மூணு வகையான காரணம் சொல்லுவாங்க, முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம். இப்போ முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம் என்பது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ எளிமையாக சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குயவன் இருக்கிறான், மண் பாண்டம் செய்கிறான் என்று சொன்னால், அந்த பாண்டம் மண் பாண்டம் செய்வதற்கு மூன்று காரணம் வேண்டும். ஒன்று, மண் என்கிற மூலப்பொருள் வேண்டும். அப்புறம் இந்த மண்ணை குடமாக்குகின்ற குயவன் வேண்டும். சரி, மண்ணும் குடம், மண்ணும் குயவனும் இருந்துவிட்டால் குடம் வந்து விடுமான்னு கேட்டால், துணை காரணம் வேண்டும், அதாவது சக்கரம் திமிரி போன்ற கருவிகள் வேண்டும். அப்போ குடம் என்கிற ஒரு பொருள் உருவாவதற்கு மூன்று காரணம் இன்றியமையாதது. ஒன்று மண், மற்றொன்று சக்கரம் திமிரி போன்றவை, மற்றொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயவன். இப்படி மூணு காரணம் வேண்டும். மூணில் எந்த ஒன்று இல்லை என்றாலும் குடம் என்கிற காரியம் வராது. இதாங்க சைவ சித்தாந்தம் சொல்லுகிற காரணம். அப்போ இந்த கண்ணால் காணப்படுகிற உலகமாகிய குடம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, மாயை என்கிற முதற்பொருளிலே இருந்து உருவாக்கப்பட்டது. யார் செஞ்சிரா இதை இந்த உலகத்தை அப்படின்னு கேட்டால், இறைவனாகிய குயவன் உருவாக்கினான். எப்படி உருவாக்குனா, தன் சக்தியாகிய சக்கரத்தை கொண்டு உருவாக்கினான். அப்போ முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னால், மாயை என்பது முதற்காரணம், திருவருள் சக்தி என்பது துணைக்காரணம், இறைவன் நிமித்த காரணன். அப்போ உலகத்தோடு வச்சு பார்த்தீங்கன்னா, மண் என்பது முதற்காரணம், குயவன் துணை நிமித்த காரணன், இந்த சக்கரம் திமிரி போன்றவை துணை காரணம். இப்படி மூன்று காரணம் இருப்பது போல, அப்போ இந்த உலகத்தை தோற்றுவிப்பது இறைவன், அவன்தான் இந்த உலகத்தை படைக்கிறான் என்பதனால, இந்த உலகத்துக்கு இறைவன் நிமித்த காரணன். இந்த உலகத்துக்கு இறைவன் முதற்காரணன் அல்ல. இறைவனை நீங்கள் முதற்காரணம் என்று சொன்னால், அவனிடத்திலிருந்து உலகம் உண்டானதாக ஆயிடும். அது சைவ சித்தாந்தத்துக்கு மாறானது. எனவே இறைவன் தன்னிடத்திலிருந்து உலகத்தை உருவாக்கவில்லை, செயல்பாடு இல்லாமல் கிடந்த மாயையை காரியப்படுத்தினான். எனவே மாயை என்கிற நுண் பொருளை இறைவன் காரியப்படுத்தி நமக்கு பயன்படுகிற பொருளாக ஆக்கினான். எப்படி மண் பயன்பாடு இல்லாமல் கிடந்ததோ, அதை ஒரு குயவன் நம் பயன்பாட்டுக்குரிய குடமாக வணைந்தானோ, அதுபோல இறைவன் மாயை என்கிற ஒரு பொருளை நமக்கு பயன்பாட்டுக்குரிய வண்ணமாக, தனு கரண புவன போகமாக இறைவன் படைத்தான். எனவே இந்த அடிப்படையில் என்ன பார்த்தீங்கன்னா,
இந்த உலகத்தை மலர்த்தியது எது அப்படின்னு கேட்டால் இறைவனுடைய திருவடி. எனவே உலகெலாம் என்கிற சொல்ல மலரடி அப்படிங்கிற கொண்டாந்து சேர்த்துனீங்கன்னா என்ன பொருள் என்று கேட்டால் உலகத்தை மலர்த்துகின்ற திருவடி. இது உலகத்தை மட்டுமல்லங்க, நம்ம நெஞ்ச தாமரையை மலர்த்துவது இறைவன் திருவடி தான். ஒவ்வொரு உயிரினும் உள்ளே இருக்கக்கூடிய உள்ள தாமரையை மலர்த்துவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் மலர்த்துகிறார். இது எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது? திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா இன்று எனக்கு அருணி உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீ எல்லால் பிரிது மற்று ஒன்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரே. இன்று எனக்கு அருணி உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று இதயம் என்கிற தாமரை சூரியனாகிய இறைவன் வந்தால் தான் மலரும். இப்போ இதய தாமரை மலரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இறைவன் என்கிற சூரியன் வரணுமே. எப்படி சார் வருவார், எப்படி தாமரை வர வைப்பது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவருக்கு முன்னாடி போய் கையை குவிச்சிங்கன்னா சூரியன் வந்து விடுவான். கரமலர் மொட்டித்து, இந்த கரம் இப்படி மொட்டிச்சுன்னா இதயம் மலருமா. மணிவாசக பெருமான் அன்னைக்கே சொன்ன சயின்ஸ், கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. இந்த நெஞ்ச தாமரை விரியணும்னா கை குவியணும், கை குவிந்தால் நெஞ்சம் விரியும், அப்போ தான் இதயம் விசாலமாகுங்க. நெஞ்சு விசாலமாகிறதுக்கு என்ன பண்ணணும், கை குவியணும். கையை விரிச்சிட்டிங்கன்னா இதயம் சுருங்கிடும். அப்போ விசாலம் என்கிற பார்வை யாரிடத்தில் இருக்குதுங்க, இறைவனை வணங்குகின்றவர் உள்ளத்தில்தான் விசாலமான பார்வை இருக்கிறது. அவங்களுக்கு தான் அந்த நெஞ்சு விரிந்து இருக்கிறது, அந்த தாமரை விரிந்து இருக்கிறது. எனவே இந்த நுட்பமெல்லாம் மணிவாசகர் வாக்கிலேயே இருக்கிறது. அதனால் உலகத்தை மலர்த்துகின்ற திருவடி மலர் சிலம்படின்னு இருப்பாருங்க வினைத்தொகை. நேற்றும் அந்த திருவடி தான் உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கியது, இன்றும் அந்த திருவடி தான் இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகிறது, நாளையும் அந்த திருவடி தான் செய்யும். எனவே வினைத்தொகை என்பதனால மலர் சிலம்படி மலர்ந்த மலர்கின்ற மலரும் மலர்த்துகின்ற. எனவே மூன்று வகையாகவும் சிந்திப்பதனால மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த திருவடியை நாம் என்ன பண்ண முடியினர், ஒன்று வாழ்த்தலாம் இன்னொன்று வணங்கலாம், இந்த ரெண்டை தவிர்த்து வேற எது நம்மால் செய்ய முடியாதுன்னா. ஆக அந்த மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம், வாழ்த்துவாம் வணங்குவாம். இப்போ பாருங்கள், முதல் அடியில் என்ன சொன்னார், அவரை மனதால் நினைக்க முடியாதுனர், அவரை வாயினால் வாழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டார். கடைசி அடிக்கு வரும்போது என்ன பண்ணிட்டார், அவரை வாழ்த்துவாம் வணங்குவான்னு சொல்லிட்டார். இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா முரணாக இருப்பது போல தெரியும். முடியாதுன்னு சொன்னவரை வாழ்த்தலாம் வணங்கலாங்கிறாரே, அப்போ இது ஏதோ ஒன்று இதுக்குள்ளே ஒரு சூக்குமம் இருக்கிறது. அதாவது பொதுவாக நம்ம என்ன சொல்வது ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இலக்கண வகையில் தொடர்புடைய பொருளில் ஏதாவது ஒன்றை சொன்னால் எஞ்சியதையும் அதோடு சேர்த்து கொள்ளலாம். நம்மளை ஒருத்தர் பார்த்து கேட்டாங்க, நல்ல மதியம் வேலை சாப்பிட்டாச்சா அப்படின்னார். சாப்பிட்டுட்டங்க அப்படின்னோம். நான் என்னப்பா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டால், சாம்பார் ரசம் மோர் அப்புறம் காரக்குழம்பு இதெல்லாம் சேர்த்து சொன்னேன். நான் சாப்பிட்டாச்சான்னு கேட்டால் நீ அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டியான்னு கேட்டாவே சாப்பிட்டேன்னு சொல்லும்போதே என்ன வந்துடுங்க, கூட உடன் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அதில் வந்துடும். சோறு சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன், ரசம் சாப்பிட்டேன், மோர் சாப்பிட்டேன், கூட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் சாப்பிட்டேன் என்று சொன்னாலே இதெல்லாம் சாப்பிட்டதாக கருத்துக்கு வந்துடுது இல்லைங்களா. அது மாதிரி தொடர்புடைய ஒன்றை சொன்னால் அதனோடு தொடர்புடைய மற்றவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம்.
அதுக்கு பேர் உப இலக்கணம் என்று பேருங்க. இப்போ முதல் வரிக்கு வருவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்தல் அப்படிங்கிறது மனத்தின் பணி, ஓதுதல் வாக்கின் பணி. இப்போ உணர முடியாதவன், வாழ்த்த முடியாதவன் அப்படின்னு முதல் சொல்லியிருக்கிறார். இதில் இன்னும் ஒன்று தொக்கி நிற்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நூல் பார்த்திங்கன்னா தெரியும், இறைவனுக்கு நம்ம சொல்லும்போது மூன்று கருவி நமக்கு வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம், வாக்கு, காயம் நமக்கு வேண்டியது. காயம்னா உடம்பு, மனம் அகக்கருவி, வாழ்த்து, இப்போ இந்த மூணு வேண்டும். அதனால தான் மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன், என் மனதாலும் வணங்குகிறேன், சொல்லாலும் வணங்குகிறேன் அப்படின்னு இப்படி இருப்பதில்லை. என் மனமொழி மெய்களால் உங்களையெல்லாம் வணங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு என்னன்னு அர்த்தம், இப்படி பொய்ய பேசுகிறாரே அப்படின்னு. மனமொழி மெய்களால் வணங்குகிறேன்னு அர்த்தம், நெஞ்சிலையும் நினைக்கிறேன், என் சொல்லுலையும் இருக்கிறது, இதோ என் தலையும் தாழ்த்தி வணங்குகிறேன். இதுதான் மனமொழி மெய்களால் வணங்குதல். இந்த மூணும் பொருந்தி இருக்கணுங்க. இந்த மூணுமே இறைவனுக்குரியது. அப்போ வாழ்த்து என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் கேட்டால், நமக்காகவே இறைவன் இந்த மூன்று கருவியை கொடுத்துருக்கிறான். எதுக்காக? நினைப்பதற்கு ஒரு கருவி, வாழ்த்துவதற்கு ஒரு கருவி, வணங்குவதற்கு ஒரு கருவி. வாழ்த்துவதற்கு வாய், நினைப்பதற்கு நெஞ்சம், வணங்குவதற்கு தலை. அப்படியே அப்பர் சாமி வாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. தலை எதுக்கு கொடுத்துருக்கிறார்னா, வணங்குவதற்காகத்தான் தலை கொடுத்துருக்கிறாராம். வணங்கத்தலை வைத்து, மணிவாசகர் வணங்கத்தலை வைத்து, வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து, எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. எங்கேயாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்க. அப்போ மனம் நெஞ்சு என்பது நினைப்பதற்கு, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு பாச்சிலாச்சிரம தேவாரத்தில் பாடுக, வைத்தனன் தனக்கே, அவருக்காகவே வச்சிருக்கிறானா எதை, நெஞ்சும் நாவும் தலையும் அவருக்காக வச்சதை நாம் என்ன ஆக்கிட்டோங்க, நமக்காகவே ஆக்கிட்டோம். சாமி எதுக்கு நெஞ்சை கொடுத்தாரு, நினைப்பதற்காக கொடுத்தார். சரி, எல்லாரும் நினைக்கிறோமே, எதை நினைக்கிறோம், கடந்த கால குப்பைகளை நினைக்கிறோம், எதிர்கால கனவு நினைக்கிறோம், நிகழ்காலத்தில் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுனா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நெஞ்சு நினைக்காமலா இருக்குது? யாருடைய நெஞ்சு இப்போ இங்கே நினைக்காமல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நெஞ்சும் நினச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன், அதுக்கு அதனுடைய வேலையே நினைப்பது தான். ஆனால் எதை நினைக்கிறதுன்னு தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்குது. வம்பே அங்கே தான் இருக்குது. நினைக்க வேண்டியதை நினச்சிட்டா தப்பிச்சிடலாம், நினைக்கக்கூடாதுன்னு நினச்சதுன்னா என்ன ஆகும்? அதனால தான் நாம் நமக்காக இறைவன் என்ன கொடுத்துருக்கிறானோ அந்த கருவிகளுடைய இயல்பு என்னன்னு பார்க்கணும். நெஞ்சு நினைப்பதற்காக, யாரை நினைப்பதற்காக, இறைவனை நினைப்பதற்காக. எங்கே சார் சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா, நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். அப்படியே ஞான சம்பந்த புருமாட்ட வந்தீங்கன்னா, நீ நாளும் நன்னெஞ்சே நீனை கண்ட யாரறிவ. நெஞ்சு அவனை நினைக்கத்தாங்க கொடுத்துருக்குது. இப்போ நினைப்பு என்பது அவனை நினைப்பதற்குத்தானே, ஆனால் இந்த நெஞ்சு அவனையா நினைக்குது? யார் யாரலையோ நினச்சிட்ருக்குது, எதை எதையோ நினச்சிட்டல்லவா இருக்குது. அப்போ நினைப்பதற்கு கொடுக்கப்பட்ட நெஞ்சு நினைப்பை விட்டு நிற்கிறது. சரி,
வாக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? வாழ்த்துவதற்காக. யாரை வாழ்த்துவதற்கு? நாம் யாராரையோ வாழ்த்திட்டு இருக்கிறோம். எதுக்கு? தற்கால நன்மைக்காக. இந்த பிறப்பில் பிறந்தாச்சு, இவர் ரெண்டு வாழ்த்து சொல்லி வைப்போம், அவர் ரெண்டு வாழ்த்தி வைப்போம், ஏதாவது ஆகுங்க அப்படின்னு. நம்முடைய வாழ்த்து யாராரையோ வாழ்த்துவதாக இருக்கிறது. வார்டு கவுன்சிலில் தொடங்கி மேலே இருக்க உயர்ந்த நிலை இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்த்திக்கிட்டே இருந்தால் தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவரால் ஒரு வேலையே ஆகும். நீங்கள் வாழ்த்துவதை மறந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நமக்கு நாளைக்கு ஒரு கூட்டம், இந்த கமல விநாயகர் சச்சங்கத்தில் ஒரு ஆண்டு விழா, ஒரு 50வது ஆண்டு 100வது ஆண்டு விழான்னு வச்சுக்கோங்க. நன்றி தெரிவிக்கும்போது கவுன்சிலில் விட்டுட்டிங்கன்னா, ஏயா என் பேரை சொல்லாமல் தான் நீங்கள் விட்டுட்டீங்கல்ல, இரு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ருவாங்க. அப்போ என்னென்னா, வாழ்த்து என்பது வேண்டும். நாம் யாரை வாழ்த்துறோம்னு கேட்டால், அன்னன்னைக்கு பயன் தரக்கூடியவரை வாழ்த்தி கொண்டே இருக்கிறோம். என்னைக்கும் பயன் தருகின்றவனை வாழ்த்தணும். அவர் யார்? நம்ம பெருமான் மட்டும்தான் என்னைக்கும் பயன் தருகிற பெருமான். நேற்று பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு அவனுக்கு தாங்க கூறணும். ஆனால் நாம் என்னென்னமோ தெரியல, என்ன பண்ணுறது? நம்ம சூழல் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உட்கார்ந்துக்கிட்டு வேற ஒருத்தரை வாழ்த்தணும் அப்படிங்கிற நிலையில் போய் வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் இறைவனைத்தான்க வாழ்த்தணும். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னாங்க, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் இங்கே சாமி கொடுத்துருவார், புலவர்கள் இங்கே வாங்கினார். இப்போ எவ்வளவு உரைப்போடு நம் நம்பி ஆரூரர் அழைக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும். எனவே நெஞ்சு இறைவனை நினைப்பதற்கு, வாய் அவனை வாழ்த்துவதற்கு. இந்த தலை எதுக்குங்க கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அப்பர் சாமி, தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். சிவபெருமான் இண்டை மாலை அணிந்திருப்பார், தலைக்கு சூட்டுவதற்கு இண்டைன்னு பேருங்க. நாமெல்லாம் பூக்களில் இண்டை மாலை போடுவோம் சாமிக்கு. இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, தலையவே தலைக்கு மாலையாக அணிஞ்சிருக்கிறாராம். பல தலைகளை ஒரு நூலில் கோத்து தலைமாலையே அணிந்திருக்கிறான். தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே, சடைமேர் கங்கை வெள்ளம் தரித்ததென்னே. அஞ்சைக்களத்தில் நம்பி ஆரூரர் அருள் செய்கிறார், தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே. என் ஜாமி, யாராரோ தங்கத்திலையும் வைரத்திலையும் தலைமாலை போட்டிருக்கிறாங்க, நீ மட்டும் என் ஜாமி இப்படி மண்டையோட்ட போய் தலையில் போட்டிருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறார். ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி அந்த மண்டை தலையோடு எல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை போல் ஆட்கள்லாம் இல்லைங்க, திருமால் பிரம்மன் போன்றவுடைய மண்டைங்களாம். அவர் சும்மா தலையோடலாம் யாரோ எலும்பு அணிஞ்சிருக்கலைங்க. நம்முடைய பெருமான் திருமால் பிரம்மன் இந்திரன் போன்றவருடைய தலையெல்லாம் மாலையாக அணிஞ்சிருக்கிறார் சாமி. ஏன்னு கேட்டால், அவன் ஒருவனே முடிவில்லாதவன், அவன் ஒருவனே அழிவில்லாதவன் என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக. இறைவன் ஒருவனே இரு என்கிற இறுதி இல்லாதவன் நம்முடைய பெருமான். அதனால் தலைமாலை அணிந்திருக்கிறாராம். அதனால் தலையாலே பலி தேரும் தலைவனை. சாமி கையில் பிச்சை பாத்திரம் உண்டு, அந்த பாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மனுடைய தலை. பிரம்மன் தலையா அப்படின்னு கேட்டால், பிரம்மனுக்கு 5 தலை. கொஞ்சம் ஒரு சூழலில் கொஞ்சம் ஆணவம் கொஞ்சம் அதிகமாச்சு, சாமி ஒரு தலையை கிள்ளிட்டார். அந்த தலையை கிள்ளி கையில் வச்சுக்கிட்டார் பிச்சை பாத்திரத்தை. அதில் வச்சுக்கிட்டு நம்மகிட்டலாம் பழி கேட்க வர்றார். நம்ம யாரும் போடுறதுக்கு தயாராக இல்லை. அவர் என்ன கேட்க வர்றாரு, அட நீ செஞ்ச பாவத்தெலாம் போடியாக வாங்கிட்டு போகிறேன்னா, நான்லாம் கொடுக்க மாட்டேன், என் பாவத்தை நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு நாம் யாரும் பழியே இடுவதில்லை. அதனால் அந்த பிச்சை பாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் நிறையலைங்க. அவர் கேட்டுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கிறாரு, கொடுக்க நாம் தயாராக இல்லை. ஏன், அதை கொடுத்தா புண்ணியம் போயிடுமோ என்னமோ தெரியலையே, ஏன் போவானே போடுவானே அப்படின்னு யாரும் போடுவதில்லை.
எனவே தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காயினர். அப்பர் சாமி சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, இதெல்லாம் சமயத்துறைகள் அப்படி தாங்க சொல்லுவாங்க அப்படின்னு. நேராக வள்ளுவ பெருமாண்ட போனீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, கோலில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாலை வணங்கா தலை. எட்டு குணம் உடைய ஒருவனை வணங்குவதற்கே தலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உரை பார்த்திங்கன்னா தெரியுங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ வாய் இருக்குது பேசலைன்னா அதுக்கு பேர் என்னங்க, ஊமைன்னு பேர். கண் இருக்குது பார்க்கலைன்னா குருடுன்னு பேர். தலை இருக்குது வணங்கலைன்னா என்ன பேருன்னார் தெரியல. வாய் பேசலைன்னா ஊமைன்னு பேர், கண்ணு தெரியலனா குருடன்னு பேர், காது கேட்கலினா செவிடர்னு பேர், தலை இருக்குது ஆனால் சிவபெருமானை பார்த்து வணங்க மாட்டேங்குது, அப்போ என்ன பேர் வைக்கலாம், முண்டம்னு பேர். ஏன் வணங்கிறதுக்கு தான் அது அது அந்தந்த வேலையை செய்யணும் இல்லைங்களா. கண்ணுனா பார்க்கணும், காதுனா கேட்கணும், வாயினா சுவைக்கணும், அப்போ தலைனா என்ன, வணங்கணும். வணங்குவதுக்குத்தான் தலை. அப்போ தலை ஒருத்தர் ஒரு அந்த தலையுடையவர் இறைவனை வணங்கினா தான். தலை இல்லாத உடம்புக்கு என்ன பேர், அவ்வளோதான். இப்படிலாம் வலிமையாக சொல்லலாமா? வள்ளுவ பெருமான் அப்படி தான் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலைங்க. அந்த எண்குணத்தான் தாலை வணங்கா தலை. எட்டு குணமுடைய பெருமானை வணங்குவது தான் தலையினுடைய பணி. இப்போ எண்குணம் யாருக்கு இருக்குது, எங்க நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை நூலையும் எடுத்து படிங்க, எந்த நூல்லையாவது எட்டு குணம் என்பது யாருக்கு இருக்குது சொல்லியிருக்குன்னு கண்டுபிடிங்க. மணிவாசக பெருமான் சொல்வார், 64 வரை எண்குணம் செய்த ஈசனே. மணிவாசர் வாக்கு கழுக்குன்ற பதிகத்தில் பதிவு செய்வார், எண்குணம் செய்த ஈசனேன். அப்பர சாமிகள் மறுமாற்ற திருத்தாண்டகத்தை சொல்வார், எண்குணத்துளோம். யாரியா நீ, யாரை வந்து கூப்பிட வந்திருக்கிற, மன்னனா? யாருக்கு மன்னன், உனக்கு மன்னன், உனக்கு அரசனாக இருக்கலாம். நான் யார் தெரியுமா, இப்போ நான் நேற்று வரைக்கும் மூணு குணத்தில் இருந்தேன், எது ரஜோகுணம் தமோகுணம் சாத்துவ குணம் என்கிற மூன்று குணத்துக்குள்ளே இருந்தேன். அப்போல்லாம் உன் மன்னனுக்கு நானும் கட்டுப்பட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி நான் என்ன ஆகிட்டேன் தெரியுமா, சிவபெருமானுக்கு ஆட்பட்டுட்டேன், என் குணத்துள்ளோம். எனவே நாம் ஆர்க்கும் குடியல்லோம், போயிட்டு வாண்டர். இந்த எட்டு குணத்தில் இருப்பதனால தான் அவரால் அவளை உறுதிப்பாடாக சொல்ல முடிந்தது. நீங்கள் நின்ற திருத்தாண்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா, என் குணத்துளோமே என்று அப்பர் சாமியுடைய வாக்கு. அப்போ எட்டு குணம் என்பது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பெருமானுக்கு தாங்க எட்டு குணம் உண்டு, வேற யாருக்கும் எண்குணம் என்பது இல்லை. அப்போ நெஞ்சு, வாய், வாக்கு, இந்த தலை, இந்த மூணுக்கும் மூணு தொழில் இருக்குது. நெஞ்சு நினைக்க வேண்டும், வாய் வாழ்த்த வேண்டும், தலை என்ன செய்யணும், வணங்கணும். அப்போ முதல் வரியில் வச்சு பாருங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்தல் வாக்கு, ஓதுதல் உணர்தல் மனத்தின் தொழில், ஓதுதல் வாக்கின் தொழில். அப்போ அடுத்து என்ன நிற்குது, தலை. அப்போ இறைவனை நினைப்பதோ அல்லது வாழ்த்துவதோ வணங்குவதோ எல்லாராலும் செய்யக்கூடிய செயல் அல்ல, அது எளிதான காரியம் அல்ல அப்படின்னு சொன்னவர் தான் முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு, வாழ்த்துவாம் வணங்குவாம்னார். வாழ்த்துதல் வாக்கின் பணி, வணங்குதல் என்பது தலையின் பணி தானே, அதாவது மெய் உடம்பின் பணி. அப்போ இன்னொன்று என்ன நிற்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் வாக்கு காயம். மனம் என்பது நினைத்தல், அங்கே நினைத்தல் என்பது சொல்லலை. அப்போ என்ன அர்த்தங்க, அதை சேர்த்தி கொள்ளணும். அப்போ முதல் அடியில் சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்கிற சொல் தொடர் வாயிலாக சேக்கிழார் வருமா நமக்கு என்ன உணர்த்துகிறான்னு கேட்டால், இறைவனை நாம் நினைக்கவோ அல்லது வாழ்த்தவோ அல்லது வணங்கவோ நம்மால் இயலாது. அப்படிப்பட்ட இறைவனை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வாழ்த்துவாம் வணங்குவாம் நினைப்பாம், நினைக்கணும். என்னங்க முன்ன சொன்னதுக்கும் பின்ன சொன்னதுக்கும் இப்போ முரண்பாடு அல்லவா ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, இங்கே முரண்பாடு இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டால், முன்னே சொன்னது சொரூப இலக்கணம், இறைவன்
நினைப்புக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டவன் என்பதனால் அவனை நினைக்கவோ வணங்கவோ வாழ்த்தவோ நம்மால் இயலாது. ஆனால் அப்படி சொரூப நிலையில் நிற்கக்கூடிய பெருமான் நம்பொருட்டு இறங்கி வருகிறான். எப்படி வடிவம் கடந்த பெருமான் நம்பொருட்டு வடிவம் தாங்குகிறான். எப்படி தாங்குகிறான்? மூன்று நிலையில் வடிவம் தாங்குகிறான். எப்படி? அருவம், அரு உருவம், உருவம் என்கின்ற மூன்று நிலை. அருவம் என்றால் கண்ணுக்கு புலனாகாதது. கண்ணுக்கு புலனாகாததுக்கு அருவம் என்று பெயர். ஆனால் அதே சமயத்தில் கண்ணுக்கு புலனாகாதுன்னு என்னத்துங்க, நம்மை போன்றவருடைய கண்ணுக்கு புலனாகாது, ஞானியருடைய கண்ணுக்கு புலனாவது. அதுதான் அருவம் என்று பெயர். உருவம் என்பது என்ன? எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிவது. உருவம் என்றால் அதுக்கு அவய உறுப்புகளோடு கூடியதுன்னு அர்த்தம்ங்க. அவய உறுப்புனா கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்ற கருவிகளோடு கூடிய அமைப்புக்குத்தான் உருவத்திருமேனி என்று பெயர். அருவத்திருமேனினா கண்ணுக்கு புலனாகாது, உருவத்திருமேனினா கண்ணுக்கு புலனாகும். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு திருமேனி இருக்கிறது, அதான் அருவுருவத்திருமேனி என்று பெயர். அதுக்கு இன்னொரு பேர் சதாசிவமூர்த்தி என்று பெயர். இப்போ இறைவன் எல்லாம் கடந்தவன், எல்லாம் கடந்தவன் நம்பொருட்டாக இறங்கி வரும்போது மூன்று திருமேனிகள் தாங்குகிறான். ஒன்று அருவத்திருமேனி, மற்றொன்று அருவுருவத்திருமேனி, மூன்றாவது உருவத்திருமேனி. எதுக்கு இது சொல்கிறேன் தெரியுங்களா? நாம் பல பேர் என்ன நினச்சிட்ருக்கிறாங்க, சோதி என்பது உருவம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறாங்க. சோதியும் ஒரு உருவம்தான். சோதியும் இறைவன் நமக்காக எடுத்து கொண்ட தடத்தை இலக்கணம்தான் ஒழிய அது சொரூப இலக்கணம் அல்ல. ஏன் நீங்கள் சொரூப இலக்கணத்தில் இன்னதென்று சொல்லுக்கே வாராள், யாராலும் சொல்ல முடியாது. இவர் சொல்லிடுவாரா அவர் சொல்லிடுவாரான்னு கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் நினைத்து பார்க்க முடியாத நிலை அந்த பெருமானுடைய நிலை. அப்படி எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய பரம்பொருள் நமக்காக இறங்கி வரும் பொழுது தான் அருவம், உருவம், அரு உருவம். அதனால்தான் சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம், சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம். சோதியாய் தோன்றுவது உருவம். ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஞானிக்கு புலனாகின்ற சோதி, நமக்கு புலனாகாது. நம்ம கண்ணை மூடி உள்ளே போனோம்னா இருட்டு தான் நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு அந்த சோதி. அதனால் சோதியில் சோதியாய சோதி என்றால் நம்முடைய திருமுறைகளில் நிறைய இடங்கள் உண்டு. எனவே பெருமான் சுடர் விட்டுளன் எங்கள் சோதி. தேவாரத்தை பார்த்தா சொற்றுணை வேதியன் சோதிவானவன். சோதியே, சுடரே, ஆதியும் அந்தம் இல்லை அரும்பெரும் சோதி என்று இறைவனை பல சோதியாக நாம் காட்டுகிறோம். அந்த சோதி எங்கே இருக்குது? ஆன்ம சோதிக்குள் இருக்கின்ற சோதி. உள்ளேயும் இருப்பான், வெளியேயும் இருப்பானுங்க. அந்த பெருமான் உள்ளும் இருப்பவன், வெளியேயும் இருப்பவன். அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நினைக்கவும் வணங்கவும் வாழ்த்தவும் இயலாத அந்த இறைவன் நம்பொருட்டு வாழ்த்தும் வண்ணமாகவும் நினைக்கும் வண்ணமாகவும் வணங்கும் வண்ணமாக இறங்கி வருகிறான். இது அவன் நம்மீது கொண்ட கருணை. அப்படி கருணை வரும்பொழுது மூன்று விதமான வடிவம். இதை தாங்க சைவ சித்தாந்தம் சொல்லுச்சு. சிவஞான சித்தியார் படித்தீங்கன்னா அதில் தெரியும், உருமேனி தரித்து கொண்டதும் அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூன்று நிலையும், இந்த மூன்றும் நம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. சிவஞான சித்தியார் பார்த்தீங்கன்னா உருமேனி தரித்ததும் என்று அந்த பாட்டு தொடங்கும். இல்லை கடைசி வரையில் முடிப்பார், இந்த மூன்றும் செப்பிய மூன்றும் நம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. இறைவன் மட்டும் உருவம் தாங்கி வந்து நமக்கு உணர்த்தாது போனால் அவன் உருவம் கடந்து இருக்கிற நிலையை நம்மால் சிந்திக்க முடியாது. அப்போ நம் பொருட்டு தான் இறைவன் உருவமெல்லாம் தாங்குகிறான். அப்போ நம்முடைய கடவுளுக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்டால் அவன் உருவமாகவும் இருப்பான், உருவம் கடந்தும் இருப்பான், அருவமாகவும் இருப்பான், அருவம் கடந்தும் இருப்பான் என்பது தான் நம்முடைய பெருமானின் இலக்கணம். எனவே நம் பெருமான் அந்தந்த உயிரின் பக்குவத்துக்கு தக்கவாறு அருவமாகவும் வருவார், உருவமாகவும் வருவார், அரு உருவமாகவும் வருவார்.
இப்படி இந்த உண்மையை இந்த பாட்டில் வைத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை. எனவே இந்த மூன்றுமே நம்மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அருவம் அப்புறம் உருவம், இந்த ரெண்டுக்கு இடையில் அருவுருவம்னு ஒன்று இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிந்து கொண்டால் நமக்கு எளிமையாக இருக்கும். அதாவது இப்போ நாம் சொல்கிறோம், எப்படி இதை விளங்கிக் கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருவம் என்பது புலனாகாத நிலை அப்படி சொல்வது, உருவம் என்பது புலனாவது. அருவுருவம் என்ன, புலனாவது போலவும் இருக்குது ஆகாதது போலவும் இருக்குது. இது எப்படி நாம் விளங்கிக் கொள்வது அப்படின்னு கேட்டால், நம்ம ரொம்ப நாளாக நினைக்கிறோம் இப்போ விநாயகப் பெருமான் இருக்கிறார். இப்போ இந்த திருமேனியை அமைப்பதற்கு முன்பு அந்த குழுவை சார்ந்தவங்க என்ன செய்திருப்பாங்க, நம்முடைய பகுதியில் ஒரு விநாயகர் கோயில் வச்சா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. என்ன செய்திருப்பாங்க, நேராக மகாபலிபுரம் போய் அந்த சிற்பக்கலைக்கூடத்தில் போய் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல கலைஞரை பார்த்து எங்கள் ஊருக்கு ஒரு விநாயகப் பெருமான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ உயரத்தில் வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன திட்டத்தில் வேணும், இத்தனை ரூபாய்க்குள்ளே வேணும், இவ்வளோ உயரம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆகட்டுங்க செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க, ஒரு மாதத்தில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு முன்பணம்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க அப்படியே பாங்க, நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை எடுத்து போட்டு வச்சுருப்பார் யார், அந்த சிற்பி. எங்க நம்ம வேலையெல்லாம் தொடங்கியாச்சா, இந்த சும்மா அந்த பக்கம் வந்தோம் பார்த்துட்டு போகலான்னு வந்தமே அப்படிம்பார். உடனே அவர் சிற்பி சொல்லுவார், இதோ பாருங்கள் தயாராகிடுச்சு கல் வாங்கி போட்டம்பார். அவர் கண்ணுக்கு விநாயகர் தெரிவார், நம்ம கண்ணுக்கு விநாயகராக தெரிய போகிறாரு, கல் தான் தெரிய போகுது. ஓ இந்த கல் தான் விநாயகர் வருங்களா, எங்க நான் கேட்ட அளவு இதில் வந்துடுமா, எல்லாம் சரியாக இருக்குங்க, சரி மகிழ்ச்சி அப்படின்னு வந்தாச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து வேற ஒரு வேலையாக போகும்போது மறுபடியும் அந்த பக்கம் போனோம். இப்போ என்ன பண்ணியிருந்தார்னா, அந்த கல்லில் அப்படியே அந்த வரைந்து வைத்திருந்தார் விநாயகருடைய வெளித்தோற்றத்தை, அவுட்லைன் அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தார். இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், கல்லும் தெரியுது விநாயகரும் தெரியுது. இப்போ இதுவே விநாயகரா இல்லை, இதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறார். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து போனால் வெட்ட வேண்டியதை வெட்டி செதுக்க வேண்டியதை செதுக்கி செப்பம் செய்து வைத்து உருவம் வந்துருச்சு. அப்போ கல்லை எடுத்து போட்டு வச்சுருந்தார் பாருங்கள், ஒன்றுமே தெரியல அது அருவம். கோடு போட்டு வச்சுருந்தார் பாருங்கள், அது அருவுருவம். வெட்டி எடுத்த பிறகு உருவம் வந்துருச்சு. இதுதாங்க அமைப்பு. இறைவன் எப்படி வர்றாருன்னா, அருவத்திலிருந்து தான் உருவம் என்பது வரும். அருவம் இல்லாமல் உருவத்திருமேனிகள் வராது. அருவம் உருவம் ஆக வேண்டும் என்றால் இடையில ஒன்று இருக்குது, எது, அருவுருவம் என்கிற ஒன்று வேண்டும். பெருமான் எப்படி இருக்கிறாரு, உருவம் கடந்து நிற்கக்கூடிய பெருமான். அவரு நமக்காக என்னமா வரப்போறாரு, உருவம் தாங்க போறாரு. அப்படி உருவம் தாங்கணும்னா சதாசிவமூர்த்தியாகி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வேண்டும். ஏன், இந்த உருவத்திருமேனி வரணும்னா அருவுருவு திருமேனி இல்லாமல் உருவத்திருமேனி வாராது. இதுதானுங்க அடிப்படை. இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் புரியாத ஒன்றும் அல்ல. இன்னொரு உதாரணம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக விளங்கிக்கலாம். நம்ம ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி போட்டு வச்சுருக்கிறோம், ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசை. என்ன பண்ணார், பணமே சேரலை, சரியான லோன் கிடைக்கல. அப்புறம் அப்படி இப்படின்னு தெரிஞ்ச மேனேஜர் ஒருத்தர் வந்து கிடைச்சார், என்னங்க வாங்கி போட்டு சும்மாவே கிடக்குதுன்னு. அதுதான் சார் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கிறேன், ஒரு வீடு கட்டிடலாம் அப்படின்னு, லோன் தான் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலான்னு. சரி எல்லாம் போய் பார்த்து எல்லாம் பேப்பர்லாம் சைன் பண்ணி எல்லாம் தயாராகிடுச்சு. உடனே பணம் கைக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இடத்த காட்டி, சார் இந்த இடத்துல எனக்கு இப்படி வேணும், என்னென்ன உங்களுக்கு வேணும், எனக்கு பூசை அறை பெருசாக வேணுங்க, எல்லா வீட்டில் இருக்க மாதிரி சும்மா அந்த செல்ஃபில் சாமியெல்லாம் இருக்கக்கூடாது, சும்மா அந்த 2-3 நமக்கு பத்தாதுங்க, ஒரு 10-10 போட்டுருங்க பூசை அறைய, ஏன் நீட்டி விழுந்து கும்பிடுன்னு நான் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லி முடிச்சோன்னே எல்லாம் குறித்து வரவேற்பறை சமையல் அறை எல்லாம் கொடுத்தாச்சு. அவர் எல்லாம் காதில் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தார், பேப்பரை விரித்து வச்சார், ப்ளூ டிராங்கி அப்படிங்கிற வகையில் அந்த நீல வண்ணப்படம் ஆகிய படத்தை இப்படி விரித்து வச்சு, சார் நீங்கள் கேட்ட மாதிரியே இதை பாருங்கள், இது வந்து பூசை அறை, இது சமையல் அறைன்னு விரித்து காட்டினார். ஏதாவது நமக்கு தெரியுமா என்ன,
என்னமோ கோடு போட்டு வச்சிருக்கிறாரு, கட்டம் கட்டமாக இருக்குது அப்படின்னாரு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துருச்சுங்க, நீங்கள் நினைக்கிறத அப்படியே ஆட்டோ கேட் அப்படி ஒன்று போட்டு பில்டிங்கினுடைய முகத்தோற்றம் இப்படி தான் சார் இருக்க போகுது, சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் போட்டு படம் படமாக காட்டிட்டார். ரொம்ப சந்தோஷம் நமக்கு, வீட்டுக்கே போன மாதிரி ஆகிப்போச்சு. திருப்பி என்னாச்சுன்னார், ஒரு 6 மாதம் கழித்து கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுத்துட்டே வந்தோம்னா ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு, வீடு ரெடி ஆயிடுச்சு. அப்போ வெறும் கிரவுண்டை காட்டினோம் பார்த்தீங்களா, அது அருவம். இன்ஜினியர் மேப்பு வரைஞ்சி காட்டினார் பாருங்க, அது அரு உருவம். 6 மாதம் கழித்து உருவமாக வந்து நின்றுருச்சு. இதுதான் அடிப்படை. அப்போ அருவத்திருமேனி இல்லாமல் உருவத்திருமேனிகள் வாராது. அருவம் உருவமாக வேண்டும் என்றால் இடையில் அரு உருவம் என்கிற ஒரு நிலை உண்டு. அதனால தான் நம்ம திருக்கோயிலில் சதாசிவமூர்த்தி ஆகிய சிவலிங்கத்தை மையத்தில் வைத்து ஏனைய உருவத்திருமேனியெல்லாம் சுற்றி வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வணங்குகின்ற உருவத்திருமேனிகளுக்கெல்லாம் மூலமாக இருப்பது சதாசிவமாகிய சிவலிங்க திருமேனி என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற தத்துவம் தான் திருக்கோயிலில் மையத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி. அவரை சுற்றித்தான் உருவத்திருமேனி இருக்கணும். உருவத்திருமேனியை சுற்றி வரும்போது அவர் இருக்கக்கூடாது. ஆகம விதி இதுதானுங்க. சதாசிவமூர்த்தி மையத்தில் இருக்க வேண்டும். அவரை வலம் வரும்போது வேணால் உருவத்திருமேனிகளாக இருக்கக்கூடிய வடிவங்கள் இருக்கலாம். நீங்கள் உருவத்திருமேனியை கொண்டு மையத்தில் வச்சுட்டு சுற்றி வரும்போது இடம் இருக்குன்னே ஒரு சிவலிங்கத்தை வைக்கலாமான்னு கேட்டால், நூலின் வண்ணம் வைக்கக்கூடாது. என்ன பண்ணதுங்க, எல்லாம் விருப்பம் காரணமாக இடம் கிடைச்சதே பெருசாக இருக்குது, ஒன்று வச்சிடலாமே அதுன்னு ஆசையின் காரணமாக நம்மலாம் வச்சிடறோம். ஆனால் சட்டப்பிரகாரம் அது தப்பு. உருவத்திருமேனி அப்படின்னு சொன்னால் சதாசிவமூர்த்தியை வலம் வரும்போது உருவத்திருமேனிகள் இருக்கலாம், உருவத்திருமேனி வலம் வரும்போது சதாசிவமூர்த்தி இருக்கக்கூடாது. அது சட்டம் அல்ல, ஆனால் என்ன பண்ணுறது, நாம் விருப்பத்தில் செஞ்சு கொள்க, அது ஒரு பக்கம் வைத்து கொள்ளுங்க, இதுதான் அடிப்படை. எனவே அந்த பெருமான் வடிவம் கடந்தவர், அதை தான் முதல் வரியில் சொன்னார். அப்படி வடிவம் கடந்த அந்த பெருமான் நம்பொருட்டு வடிவம் தாங்குகிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, வடிவம் கடந்தவனை நம்மால் நினைக்க முடியாது, அவனை வாழ்த்த முடியாது, வணங்க முடியாது. அப்போ எப்படி தான் பயன்பெறுவது அப்படின்னு கேட்டால், அவன் அருள் நமக்கு கிடைக்குமானால் அவன் அருளாலே அவனை வாழ்த்தலாம், அவன் அருளாலே நினைக்கலாம், அவன் அருளாலே வணங்கலாம். அப்போ முன்னே சொன்னது முடியாதுன்னு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், நம் அறிவினால் அவனை வாழ்த்தவோ வணங்கவோ இயலாது, ஆனால் நம் அறிவு என்பது அவன் அருள் வயப்படுமானால் அவனை அவனுடைய மல சிலம்படியை வாழ்த்தலாம் வணங்கலாம். எனவே வாழ்த்தி வணங்குவாம் என்று முடித்து காட்டினார் சேக்கிலாபுரம். அப்போ பாருங்கள் எவ்வளோ நுட்பத்தை கொண்டு வந்து 4 வரியில் காட்டியிருக்கிறார். அப்போ என் அறிவு என்று நாம் தேடுகின்ற பொழுது அது அகப்படுகிற பொருள் அல்ல. அதே சமயத்தில் அவன் அருள் வயப்படுமானால், நான் என்னை இழந்து நான் அவனோடு ஒன்றுபடுவேனானால் அவன் எப்படி இருப்பான் தெரியுங்களா, என் கண்ணு போல இருப்பான், என் மூக்காக இருப்பான், என் நாக்கா இருப்பானுங்க. இப்படிலாம் இருப்பாரா, என் கண் என்பன் நான், என் மூக்கென்பன் நான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். அதே அப்பர் சாமிகிட்ட வந்தீங்கன்னா, மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான். இப்போ தான் சொன்னார், மனம் கடந்தவர், வாக்கு கடந்தவர். ஏன், அவருக்கு நேற்று வரைக்கும் கடந்தவர் தான். இப்போ எப்போ நான் மருள் நீக்கியாராக நின்று தருமசேனராகி பின்பு எப்போ திருநாவுக்கரசராக ஆனாரோ அப்போ அவருடைய மனத்தகத்தான். திருநாவுக்கரசருக்கு மனத்தகத்தான், ஆனால் மருள் நீக்கியாருக்கு மனம் கடந்தவர். இதாங்க நிலைப்பாடு. அப்போ இறைவனுடைய அருளுக்கு நாம் உரியவரானால் நம் நினைப்புக்கும் நம் சொல்லுக்கும் நம் சிந்தனைக்கும் அவன் அகப்படுகிற பொருளாக நிற்பான். அதனால தான் அந்த பதியத்தில் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படியே சொல்லிகிட்டே வந்தார். காலத்தியான் என் கண்ணுலானே, கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பும் நன்மை தீமை முழுதும் நீ. கூறும் கரணம் எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, கரணம்னா உடம்புல இருக்கிற எல்லாமே அடங்கிருச்சுங்க. நீங்கள் தனியாலாம் சொல்ல வேண்டியதில்லை, என் கண் என்பன் நான்,
மூக்கென்பன், சுந்தரமூர்த்தி சாமியில் கண் என்பன் நான் மூக்கென்பன் நான் பாடியிருக்கிறார். அப்போ என்னென்னா, அருள் வயப்பட்டு விட்டால் நமக்கு அகப்படுகிற பொருள், அறிவு வயப்பட்டு விட்டால் அப்பாற்பட்ட பொருள். நம்ம அறிவு என்னவாக வேண்டும் கேட்டிங்கன்னா, அறிவு அன்புமாக ஆக வேண்டும். அறிவை அன்பாக ஆக்கிவிட்டால் பெருமான் அகப்படும் பொருளாக வந்து விழுந்து விடுவான். பத்தி வலையில் படுவோன் காண்க, பத்தி வலையை விரித்து வச்சிங்கன்னா வந்து சிக்கிக்குவான். அறிவு என்று நின்று நான் காண்பேன் நான் காண்பேன் என்று தேடினால் ஒருபோதும் அகப்படமாட்டான் என்பதை நாலே நாலு வரியில் சேக்கிழார் பெருந்தகை அழகாக நமக்கு வடித்து கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த நாலு வரி, இந்த நான்கு வரியில் ஏன் இப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், சரியே கிரியே யோகம் ஞானம் என்கிற நாலு நெறியை சொல்வதற்காக நாலு வரியில் பாடினார். ஒரு வரிக்கு நான்கு சீர், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படி பாடியிருக்கிறார். ஒவ்வொரு சீரும் எதை குறிக்குன்னு கேட்டால், சரியையில் இருக்கக்கூடிய நான்கு பதம், அதாவது சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். எனவே நான்கு வரி என்பது நான்கு நெறியை குறிப்பது. அந்த ஒவ்வொரு வரியிலும் நான்கு சீர் அமைந்திருப்பது சரியையில் இருக்கக்கூடிய சரியையில் சரியை, சரியையில் கிரியை என்பது போல் குறிப்பது என்பது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய குறிப்பு. அவர் தான் இந்த குறிப்பை கொடுத்துக்க, நாலு வரியில் ஏன் பாடினான்னு கேட்டால், நான் நெறியை உணர்த்துவதற்காக நான்கு நெறியில் பாடினார். அது நாலு வரியில் நான்கு சீரை ஏன் பயன்படுத்தான்னு கேட்டால், ஒவ்வொரு சீரும் ஒவ்வொரு துறையை குறிப்பது. எனவே சரியையில் இருக்கக்கூடிய நான்கு, கிரியை முதல்ல இருக்கக்கூடிய நான்கு என்று அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அதை இன்னொரு சிறப்பு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அப்படின்னு பாட்டினுடைய அமைப்பில் வைத்து பார்த்தீங்கன்னா, அதாவது சீர் பிரிக்காமல் அப்படியே நீங்கள் படித்தீங்கன்னா, 63 எழுத்துக்கள் ஒற்றெழுத்து நீங்களாக இருக்கும். அதுவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சீர் பிரித்து நீங்கள் எண்ணுனீங்கன்னா 72 எழுத்து வரும். ஆக 63 என்ற தனி அடியார்களையும் சீர் பிரித்து படிக்கும்போது 9 தொகையடியார்களை சேர்த்து 72 இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது என்கிற குறிப்பையும் நம் பெருமக்கள் கொடுத்துருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு பாடலில் இந்த நூலினுடைய அமைப்பை முழுக்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வண்ணம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லங்க, உலகெல்லாம் என்று இறைவன் கொடுத்த சொல்லை முதலாக வைத்து பாடியது மட்டுமல்ல, இந்த நூலினுடைய கடைசி பாடலிலும் உலகெல்லாம் என்று தான் கொண்டாந்து முடிக்கின்றார். எனவே உலகெல்லாம் என்று தொடங்கி உலகெல்லாம் என்று முடிவது இந்த நூல். இதில் நடு என்று சொல்லக்கூடிய வண்ணம் திருஞான சம்பந்த பெருமான் முத்தி சிவிகை பெற்ற இடத்தை குறிக்கின்ற பொழுது சான்றோர்கள் அந்த பகுதியை நடு என்று குறிப்பார்கள். எனவே இறைவன் கொடுத்த மங்கள சொல்லாகிய உலகெல்லாம் என்ற சொல்லை சேக்கிழார் பெருந்தகை முதலிலும் நடுவிலும் கடையிலும் பயன்படுத்தி இருக்கிறார். உயர்ந்த சொல் என்பதனால முதல் நடு கடை மூன்று இடத்திலும் இருக்கிறது. மூன்று இடத்தில் மட்டும் இல்லைங்க, இவை போக இந்த மூன்று இடங்கள் அல்லாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தால 12 இடங்களில் கூடுதலாக குறித்திருக்கிறார். ஆக உலகெல்லாம் என்கிற சொல் இந்த திருத்தொண்டர் புராணத்தில் 15 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனைய நாயன்மார் வரலாற்றில் இருக்கிறது. இப்போ அந்த 15 என்னன்னு நான் சொல்லணும், இப்போவே சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் முனிவதை நீங்கள் கண்டுபிடித்து வாருங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம வரும்போது 15 இடங்கள் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிவிடலாம். நீங்கள் சிரமப்பட்டு பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளுங்க, நேரம் இருக்கிறவங்க பார்த்துக்கொள்ளுங்க, முடியலன்னா சிரமப்பட வேண்டாம். அடுத்த வகுப்பில் நாங்களே விடை சொல்லிடுவோம், இன்ன இடத்துல நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், இன்ன பாட்டு இன்ன புராணம் இத்தனாவது பக்கத்தில் அப்படின்னு சொல்லிடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க ஆர்வம் இருக்கவங்க நீங்கள் பார்த்து வரலாம். எனவே திருத்தொண்டர் புராணத்தில் உலகெல்லாம் என்ற சொல் மொத்தம் 15 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் முதல் பாட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, கடைசி பாட்டு நமக்கு தெரியும், நடுவில் இருக்கிற பாட்டு சோதி முத்தின் அப்படின்னு தொடங்குகிற பாட்டு திருஞான சம்பந்த பெருமான் மாறன் பாடியில் முத்துச்சிவிகை பெறுகின்ற இடம் அது. எனவே அந்த பாட்டில் உலக அந்த உலகம் உய்யும் பொருட்டாக சிவிகை மீது ஏறி அருளினார் திருஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லுகிற இடத்துல உலகெலாம் என்று சொல் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம்பர், அங்கே உலகெலாம் என்று சொல் அங்கே உண்டு. எனவே 15 இடங்களில்
இந்த மங்கள சொல்லை சேக்கிழா பெருந்தகை பயன்படுத்தியிருக்கிறார். அது ஒரு குறிப்பு. அடுத்து இந்த நூல் ஓம் என்கின்ற பிரணவத்தின் அடிப்படையில் இருப்பது என்று ஒரு குறிப்பு உண்டுங்க. இப்போ இங்கே ஊ பாட்டு தொடங்குவது உலகெலாம் என்று தொடங்குது, முடியும்போது இம் என்று முடியுது. உகரமும் மகரமும் மட்டும்தான் இருக்குது, ஆ என்பது இல்லை. எழுத்துக்கள் அகரத்தை முதலாக உடையன என்பதனால் அகரம் வருவித்து கொள்ளப்படுகிறது. எனவே அகர உகர மகரம் என்பதனால் திருத்தொண்டர் புராணம் ஓம் என்கிற வடிவத்தில் இருக்கிற நூல் என்று நீங்கள் வைத்து கொள்ளலாம். மொத்தமாக 12 திருமுறை எடுத்துக்கொண்டீங்கன்னா தோருடைய செவியன் தோ இத்து கூட்டல் ஓ என்பதில் ஓ என்று தொடங்கி இம் என்று முடிவதனால 12 திருமுறையும் சேர்ந்து ஓம் என்கிற வடிவத்தில் இருப்பது என்றும் பொருள் சொல்வது உண்டு. 12 திருமுறையே ஓம் என்கிற பிரணவமாக இருப்பது என்பதும் உண்டு. அப்படியும் நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த வகையில் இந்த நூல் இந்த ஓம் என்கிற வடிவத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்ங்க. என்ன சொல்லப்போனால், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாகிய பெருமான் தான் நம்பொருட்டு அம்பலத்து ஆடுகின்றவனாக எளிவந்த பிரானாக நமக்கு அருள் செய்கின்றார். எனவே தில்லை என்கிற திருத்தலம் உயிர்களை உய்விக்கும் பொருட்டாக இறைவன் ஆடுகின்ற இடம். அதனால் அந்த தலத்துக்கு சிதம்பரம் என்கிற பெயர் பின்னாளில் வந்தது. ஆனால் நம்முடைய திருமுறைகளில் தில்லை என்று தான் குறிக்கப்படுகிறது, அல்லது கோயில் என்று குறித்திருப்பாங்க. கோயில் என்றால் தில்லையைத்தான் குறிக்கும். அதுக்கு இன்னொரு பேர் தில்லை என்று சொல்வது. இந்த தில்லை என்பது ஏன் அந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தில்லை என்பது ஒரு வகையான மரம். தில்லை வனம் சூழ்ந்த பகுதி என்பதனால தில்லை வனம், தில்லை வனம் என்பதே தில்லை என்ற பெயராயிற்று. இந்த தில்லைன்னு சொன்னால் அது ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்து நம்மளை கேட்குறாங்க, என்னென்னா நீங்கள் தில்லைக்கு போயிருக்கீங்களா, நடராச பெருமானை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பதில் சொல்லுவோம், சிதம்பரத்துக்கு போனதில்லை, நடராசரை பார்த்துருக்கீங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த பார்த்ததில்லை போனதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொல்ல பிரித்து பாருங்கள், பார்த்ததில்லை போனதில்லை கண்டதில்லை. அவங்க சொல்லுவது வேற ஒரு பொருள், நான் பார்த்ததே இல்லை கண்டதே இல்லை. கண்டதில்லைம்பாங்க, கண்டதே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பொருள் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, கண்டதில்லை போனதில்லை பார்த்ததில்லை பாடியதில்லை. அவங்க சொல்ல பொருள் வேறா இருந்தா கூட அது ஒரு உயர்ந்த பொருளை தருவது தில்லை என்கிற சொல்லுல மறைந்து கிடக்கிறது. எனவே சிதம்பரம் என்பதை காட்டிலும் தில்லைன்னு சொன்னால் ஒரு புண்ணியம் இருக்குது. அதனால் நம்ம சிதம்பரம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவதோட தில்லை தில்லைன்னு சொன்னால் போனதில்லை பார்த்ததில்லை கண்டதில்லை அப்படி சொல்லும்போதெல்லாம் ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம் வான்முகில் வழாது வைக மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம். வழக்கம் போல 5 எழுத்தை 5 முறை அடியன் சொல்ல எல்லோரும் திரும்ப சொல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம்
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்த வகுப்பு 12/4/2015 இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஒரு நாள் தான் அது ஐயாவுடைய குருநாதனுடைய குரு பூஜைக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அடுத்த மாதம் பெரிய புராண தொடர் சொற்பொழிவு 12/2 இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நிகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு புதிதாக வந்தவங்க அங்கே எஸ்எம்எஸ்ஸுக்காக உங்களுடைய குறுஞ்செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னு சொன்னால் எழுதிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. 8:30 முடிக்க சொல்லியிருந்தோம், ஆனால் அவர்கள் 9 தான் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஐயா அவர்களுக்கு இந்த இரண்டு அமைப்புகளின் சார்பிலே நிறைந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அடுத்த மாதம் ஐயாவுடைய சொற்பொழிவு 2/2 இங்கே நிகழும் என்பதனை அறிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.